ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பராம்பத யுக்மருக்ம வியாமோகதஸ்ததி தராணி திரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமே நமதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலவதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகளம் பிரணமாமி மோனாம். இப்பொழுது தனியன் பாசுரங்களுக்கும் தனியன் ஸ்லோகங்களுக்கும் மேலோட்டமான அர்த்தம் பார்க்கலாம். தனியன் அப்படின்னா தனித்து சொல்லப்பட்டவை என்ன அர்த்தம், அதாவது திருவாய்மொழி நாம காலசயம் பண்ண போறோம் இல்ல திருவாய்மொழி பாராயணம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இந்த ராமானுஜதயா பாத்திரம் முதலானதெல்லாம் திருவாய்மொழியில சேர்ந்ததில்லை, இது தனியானது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சிலதெல்லாம் அந்த கிரந்தத்துல சேர்ந்ததா இல்ல தனிப்பட்டதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப ஆனா நம்ம வந்து புஸ்தகம் அச்சு போடும்போது நம்ம தனித்தனியா முன்னாடி பின்னாடி எல்லாம் போடுறோம், முற்காலத்துல புஸ்தகங்கள் எல்லாம் கிடையாது, ஆனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுவா, அது எது கிரந்தத்துல சேர்ந்தது எது சேராதுன்னு கண்டுபிடிக்கிறதுல சில சிரமங்கள்லாம் உண்டு. ஸ்ரீபாஷ்யத்துல முதல்ல அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதினு ஆரம்பிச்சு ஸ்லோகம் இருக்கு, ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகம் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறதா இருக்கக்கூடிய ஸ்லோகம் அது, மங்களமான ஸ்லோகம். அது ஸ்ரீபாஷ்யத்துல சேர்ந்தது தானா இல்ல அது தனியன் மாதிரியா அப்படிங்கறதுல பெரிய விசாரமே நடந்திருக்கு ஒரு காலத்துல. அப்ப நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து இது ஸ்ரீபாஷ்யத்துல சேர்ந்ததுதான் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. ஸ்ரீபாஷ்யம்னா சூத்திரத்துடைய வியாக்கியானம் தானே வரணும், அதுக்கு முன்னாடி அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிரியிலேன்னு ஆரம்பிச்சு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது அது சூத்திரத்தினுடைய அர்த்தம் இல்லையே. பாஷ்யம் அப்படின்னா சூத்திரத்தினுடைய அர்த்தமா இருக்கணும், இது சூத்திரத்தினுடைய அர்த்தம் இல்ல, அதனால இது பாஷ்யத்துல சேராது, பாஷ்யத்துக்கு முன்னாடி வெறும் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் அப்படின்னு சில கேள்வி வரேன். அப்படிலாம் கிடையாது, பாஷ்யத்தினுடைய அர்த்தம் தான் இது சொல்றது அப்படிங்கறதெல்லாம் ஸ்தாபிச்சிருக்காரு. இந்த விஷயம் எதுக்காக சொல்றேன்னா, எது தனியன் அப்படிங்கிறதும் எது பிரபந்தம் முக்கியமானது எது அப்படிங்கிறதும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ வந்து பிரிச்சு அழகா சொல்றா. இந்த காலத்துல சௌரியமா இருக்கு, புஸ்தங்களே பிரிச்சு போட்டிருக்கா, பல இடத்துல பிரச்சனை இருக்கு. இப்போ ரகசிய திரைசாரம் இருக்கு, ரகசிய திரைசாரத்துல ஆரம்பத்துல குரு பரம்பரா சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு பாகம், இது ரகசிய திரைசாரத்தை சேர்ந்ததுதானா இல்ல இது தனி கிரந்தமா, குரு பரம்பரா சாரம்ங்கிறது தனி கிரந்தமா இல்ல ரகசிய திரைசாரத்துல சேர்ந்த, ரகசிய திரைசாரத்துல 32 அதிகாரம் இருக்கு, அப்ப குரு பரம்பரா சாரங்கிறது அதுல சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கறதுல ஒரு சர்ச்சை அது ஒண்ணு இருந்திருக்கு. கிரந்தங்கள்லாம் நம்ம பாக்குறோம் இதுல சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கறத பத்தி அதுல சம்பிரதாயத்துல வித்தியாசங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதாவது இப்பவும் நமக்கு வந்து இப்போ சுவாமி தேசிகனுடைய மங்களம் கோவில்கள்ல சொல்லும் போது சிமல் லக்ஷ்மண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ரகுலோத்பூதம் வரதாரியமகம் பஜே சர்வதந்திரஸ்வதந்திராய சிம்ஹாய கைவாதினாம்னு ஆரம்பிச்சு சொல்றோம். அதுல முதல்ல இந்த சீமல் லக்ஷ்மண யோகீந்திர அப்படின்னு சொல்றது தனியானது, அதுக்கப்புறம் அது வந்து குமார வரதாச்சாரிய பத்தி தனியானது, அதாவது சுவாமி தேசிகனுடைய மங்களத்தை அருளி செய்தவர் குமார வரதாச்சாரியார், அவர் சீமல் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் அப்படின்னு அவருக்கு பிருதம், அவர் குமார வரதாச்சாரியாருக்கு சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் நயனார் ஆச்சாரியார் அவருக்கு சீமல் லக்ஷ்மண யோகீந்த சித்தாந்த விஜயத்வஜம் அப்படின்னு ஒரு இடத்துல வாதத்துல ஜெயிச்சபடினால அவருக்கு அந்த பிருதமும் கிடைச்சிது. விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியம் அகம் பஜே, வரதாரியர் அப்படின்னு அவருடைய திருநாம், அவரை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறது அவரை பத்தி தனியன். சர்வதந்திர சுதந்திராய அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பண்ண மங்களம், இப்ப மங்களம்ங்கிறது சர்வதந்திர சுதந்திராயிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனா சாதாரணமா இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்றபடினாலையும் கோயிலையும் மொத்தமா சேர்த்து சொல்றபடினாலையும் மங்களம்னா அதுலேருந்தே ஆரம்பம், சீமல் லக்ஷ்மணிலேருந்து மங்களம் ஆரம்பம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்போம், பல பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், ஏன்னா சேர்த்து சொல்றபடினால அப்படி தோணும். ஆனா அது தனியா
சர்வதந்திர சுதந்திராலயன் மங்கள ஆரம்பம். அந்த மாதிரிதான் ஸ்ரீமத் காஞ்சி முனிவந்தே அப்படின்னு ஆரம்பிச்சு தேவராஜ அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேவராஜ அஷ்டகம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல காஞ்சி பூரணர் திருக்கச்சி நம்பிகள் அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரம். இது ரொம்ப லகுவா ரொம்ப சின்னதா அழகா இருக்கும். இது இதுவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதில் நாங்களாம் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு இது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கச்ச நாங்கள் படிக்கும்போது ஸ்ரீமத் காஞ்சி ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். வேடிக்கையாக ஸ்ரீமத் காஞ்சியிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அது தனியன் அப்படின்னு. சமஸ்த பிராணி சந்திரானிலேருந்து ஆரம்பம் அது. அதனால் தனியன் இது இதுங்கிறது பிரித்து தெரிஞ்சுக்கிறது சிறு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னா புஸ்தகங்களில் அழகாக பிரித்து போடுறபடினால இப்போ வந்து பொது தனியன்களை இந்த ராமானுஜதயா பாத்திரம் அப்படிங்கிறதும் லக்ஷ்மிநாத் சமாரம்பம் யோனித்தி வச்சத பூதம் சிரச்ச மாதாபிதான்னு அஞ்சு ஸ்லோகங்கள் இது வந்து பொது தனியனாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்தந்த பிரபந்தத்துக்கு அந்தந்த தனியன் இது எல்லாருக்குமே தெரியும். தனியனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிரந்தத்துக்குள்ளே போகணும். தனியனை சேவித்தல் அப்படின்னா தனியனை வாயால் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். புஸ்தகத்தை சேவிச்சார் அப்படின்னா புஸ்தகத்தை சேவிச்சார்னா புஸ்தகத்தை வச்சுட்டு கீழ் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணான்னு அர்த்தம் இல்லை. ராமாயணம் சேவிக்கிறேன் அப்படின்னா ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் தனியனை முதல்ல சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரபந்தம் சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை சேவிக்கணும் அப்படின்னா தனியனை முதல்ல சொல்லிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதில் ஆரம்பத்தில் முதல்ல இருக்கிற தனியன் ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனை பற்றி தனியன்கிறது ரொம்ப பிரசித்தம். இது வந்து சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அருளி செய்த தனியன். இது பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் ஸ்ரீ பரகால மட்டத்தை ஸ்தாபனம் பண்ண முதல் ஜீயர் அவர். இன்னும் சொல்ல போனா வைஷ்ணவ மட்டங்கள் அதுல பிரசித்தமான அந்த பரகால மட்டத்தை முதல் முதல்ல ஸ்தாபிச்சவர் அவர். அவர் சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யர். ஆனா கூட அவருக்கு ஒரு ஆசை இருந்துதான், தேசிகனுடைய திருக்குமாரர் சம்பந்தமும் நமக்கு வேணும் அப்படின்னு. திருக்குமாரர்கிட்டையும் தான் சிஷ்யனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆச்சாரியன் கிட்ட பக்தி அப்படிங்கிறது அவரளவோட நிற்காது. அவரும் இன்னும் அவரை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்காலும் எல்லார்கிட்டையும் பக்தியா போகும். அது உண்மையான பக்திங்கிறது அவ்வளவு தூரம் போகும். மேலோட்டமான பக்தி நான் நீர் சொன்னா செய்யறேன் வேற யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன் அப்படின்வான். உண்மையான பக்தி இருக்கிறவன் அவரோட சம்பந்தப்பட்டவா யார் இருந்தாலும் அவ எதை சொன்னாலும் அவளுக்கு கட்டுப்பட்டு இருவான். ஆச்சாரியர் ஆச்சாரிய பத்னி ஆச்சாரிய புத்திரர்கள் இன்னும் அவரை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டையும் பக்தி பண்ணுவார். அதுவும் புத்திரர்களை சொல்லும் போது ஆச்சாரியவத் ஆச்சாரிய புத்திரே விருத்தி அப்படின்னு சூத்திரமே இருக்கு தர்மசாஸ்திரத்துல. ஆச்சாரியன் கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி அவருடைய புத்திரர்கிட்டையும் நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ பிரம்மதந்த சுதந்திரஜீயரும் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர், குமார வரதாச்சாரியாரும் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர். அதனால பிரம்மதந்த சுதந்திரஜீயர் அந்த குமார வரதாச்சாரியாரை தனக்கு சமமா பாவிக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே ஆச்சாரியனுடைய சிஷ்யர் தானே. இப்போ நானும் சிஷ்யர் அவரும் சிஷ்யர் அப்படின்னு தமக்கு சமமா வரவேற்கலாம். ஆனா இவருக்கு சுவாமி தேசியன் கிட்ட அத்தியந்த பக்தி இருந்தபடினால அவர் குமார வரதாச்சாரியரையும் தனக்கு ஆச்சாரியனாகவே நினைச்சிருந்தார். அதனால அவர்கிட்டையும் தனக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் வேணும், ஒரு அண்மையம் வேணும், அவருக்கு சிஷ்யன்னு தாம் சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காக என்ன பண்ணார்னா சுவாமி தேசியன் கிட்டேயே ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்கள்லாம் இவருக்கு ஆனா கூட பகவத் விஷயத்தை மாத்திரம் தேசியனுடைய திருக்குமாரர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணலாம் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார். சுவாமி தேசியன் கிட்ட விஜயாபனம் பண்ண அவரும் அதை ஆமோதனம் பண்ணார். அதனால பிரம்மதந்திர சுவாமிஜீருக்கு தேசியனுடைய சிஷ்யர் தேசியனுடைய குமாரர் குமார வரதாச்சாரியார் கிட்ட பகவத் விஷயம் காலக்ஷேபம். இந்த காலக்ஷேபம் திருநாராயணபுரத்துல நடந்துதான். விசேஷமா காலக்ஷேபம் நடந்திருக்கு. சுவாமி தேசிகன் சாதிச்ச அர்த்தங்கள் எல்லாம் அவர் சொல்றார். சுவாமி தேசிகனே ஒரு வியாக்கியானம் ஒன்று சாதிச்சிருந்தார், திருவாயமையுடைய வியாக்கியானம் திரு ஆறாயிரப்படி. அதுக்கு வியாக்கியானம் தேசிகன் ஒன்று சாதிச்சிருந்தார். அது இப்ப கிடைக்கிறது இல்லை. நிகம பரிமளம் அப்படின்னு பெயர். அதை வச்சுட்டு காலக்ஷேபம் நடந்தது. சுவாமி தேசிகன் சாதிச்ச அர்த்தங்கள் எல்லாம் அழகா அவர் சொல்ல இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இத்தனை அர்த்த விசேஷங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு சுவாமி தேசியனுடைய அனுகிரகம் தான் காரணம். திருவாய்மொழிக்கு விசேஷமான அர்த்தங்கள்லாம் பல சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார். எம்பெருமானார் அருளி செய்த அர்த்தமும்
வில்லான் அருளி செய்த அர்த்தமும் கொஞ்சம் கூட விடாமல் அழகா காப்பாற்றி கொடுத்துருக்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷமா ஈடுபாட்டோட அவர் சேவிச்சபடினால சுவாமி தேசிகனுக்கு ஒரு தனியன் பண்ணி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணித்தான். அவர் குமார வரதாச்சாரியார்கிட்ட சொல்லி திருநாராயணபுரத்துல சுவாமி தேசிகன் விஷயமாக இந்த தனியனை சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனும் அதை ஏற்றுண்டு ஆமோதனம் பண்ணார். சங்கிரகமா இருக்கணும், ரொம்ப சுருக்கமா இருக்கணும், சின்னதா அழகா இருக்கணுங்கிறதுக்காக இந்த தனியன் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு ஆரம்பிச்சு தனியன் தேசிகனை பத்தியான இந்த தனியன் தேசிகனும் இதை ஏத்துண்ட. அதுக்கப்புறம் பெருமாள் ஸ்ரீரங்கத்துல இந்த தனியனைய முன்னாடி பிரபந்த அனுசந்தானத்துல முன்னாடி சொல்லும்படி நியமனம் பண்ணார். அதாவது திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சில ஸ்லோகங்களை தனியா தனியனா சொல்லணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் திருக்குறை பிரான் பிள்ளான்னு ஏற்பாடு பண்ணி வச்சா. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படிங்கிற ஸ்லோகமானது கூடத்தாழ்வான் அருளி செய்தது. யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ அப்படிங்கிறது ராமானுஜர் பத்தியான தனியன், அதுவும் கூடத்தாழ்வான் அருளி செய்தது. பூதம் சரஸ்ச மகதா குயா அப்படிங்கிறது எல்லா ஆழ்வார்களையும் பத்தினது, அது திருக்குறை பிரான் பிள்ளான் அருளி செய்தது. மாதா பிதா யுவதயா அப்படிங்கிறது நம்மாழ்வார பத்தின தனியன், அது ஆளவந்தார் அருளி செய்தது. ஆக இந்த மாதிரி அந்தந்த ஆச்சாரியர்கள் அருளி செய்ததெல்லாம் ஒரு கோர்வையாக்கி திவ்ய பிரபந்தத்தின் முன்னாடி தனியனாக இதை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்ற ஏற்பாட்டை பிள்ளான் தான் பண்ணார். பிள்ளான் பண்ணும்போது சுவாமி ராமானுஜர் வந்து அதை அங்கீகாரம் பண்ணார். அந்த ஏற்பாடெல்லாம் அது நடந்துட்டு இருந்தது. ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி தேசிகனும் மற்றவர்களும் அதுக்கப்புறம் எழுன போது இந்த ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு தேசிகனுடைய தனி என்று கொள்ளியோ இதையும் சேர்த்து முன்னாடி அனுசந்தானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டபோது ரங்கநாதன் வந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். ரங்கநாதன் ஏன் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா திருவாய்மொழி விசேஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுவாமி தேசிகன் தான். பல விதங்கள்னால சுவாமி தேசிகன் திருவாய்மொழியை காப்பாற்றி கொடுத்தார். குறிப்பா ஸ்ரீரங்கத்துல திருவாய்மொழி சொல்லக்கூடாது அப்படின்னு பெரிய ஆட்சேபங்கள்லாம் வரும்போது அந்த திருவாய்மொழிய சொல்லலாம் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணி அத்தியனோத்சவத்தை நடத்தி வச்சார். இல்லாட்டா அந்த சம்பிரதாயமே போயிருக்கும். அதே போல காஞ்சிபுரத்துலயும் திவ்ய பிரபந்த கோஷ்டி நின்று போய் இருக்கும்போது அதுக்கு தடை வந்தபோது அவர்களோட வாதம் பண்ணி திவ்ய பிரபந்த கோஷ்டியை நடக்கும்படி பண்ணார். அது மாத்திரமில்லாமல் திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக நிகம் பரிமளம் அருளி செய்த திருவாய்மொழி காலக்ஷேபங்கள்லாம் நடத்தினார். இப்படி சுவாமி தேசிகன் பல விசேஷ அர்த்தங்களை எல்லாம் அங்கங்கே கிரந்தங்கள்ல சாய்ச்சிருக்கார். தமிழோபரிஷ தாத்பரிய ரத்னாவளி அப்படின்னு இதனுடைய தாத்பரியத்தை சுருக்கி சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகங்களா சாய்ச்சிருக்கார். அதை காட்டிலும் இன்னும் சின்னதா வேணும்னா தமிழோபரிஷத் சாரம் அப்படின்னு ஒண்ணு சாய்ச்சிருக்கார். இப்படி எல்லாம் பார்க்கும்போது சுவாமி தேசிகன் அதுல எத்தனை ஆழங்காட்பட்டிருக்காருனும் அவர் எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நல்லா தெரியறபடினால ஸ்ரீ ரங்கநாதன் பெருமாள் என்ன பண்ணார், இந்த தனியனை முன்னாடி சொல்றது பொருத்தமா இருக்கும். ஏன்னா தனியன் சொன்னா எல்லாருமே அவாவா ஆச்சாரனுடைய தனியன் சொல்லுவா. பொதுவா குரு பரம்பரா அனுசந்தானங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவாவளுடைய ஆச்சாரனுடைய தனியன் சொல்லிட்டு தான் சொல்ல போறா. ஆனா இப்ப இந்த சுவாமி தேசிகன் தனியன் சொல்றதுங்கிறது தம் தம்முடைய ஆச்சாரம் எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல, இது எல்லாருமே சொல்ல வேண்டியது, மொத்தமா சொல்ல வேண்டியது. லட்சுமிநாத சமாரம்பம்லாம் சொல்ற மாதிரி எந்த சம்பிரதாயத்துல வந்தவாளா இருந்தாலும் சரி எல்லாரும் திருவாய்மொழிக்கு முன்னாடி இதை சொல்லணும் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய திருவுள்ளம். வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு அவர் தான் பிரதம் கொடுத்தார் சுவாமி தேசிகனுக்கு. வேதாந்த ஆச்சாரியன்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன். வேதாந்தம் அப்படின்னாலே ரெண்டு வேதாந்தம் தானே, சம்ஸ்கிருத வேதாந்தம் தமிழ் வேதாந்தம் ரெண்டையும் சேர்ந்து உபய வேதாந்தம் தானே. அதனால உபய வேதாந்தத்துக்கும் இவர் ஆச்சாரியன் அப்படிங்கறத ரங்கநாதன் என்னைக்கோ கொடுத்துட்டார். அது இப்போ கூட ஸ்ரீரங்கத்துக்கு வரவழிச்ச உடனேயே ரங்கநாதன் கொடுத்த திருநாமம் அது. உபய வேதாந்தத்துக்கும் இவர் ஆச்சாரியன். எப்போ ரங்கநாதனே தன் வாயால உபய வேதாந்தத்துக்கும் இவர் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாரோ அப்ப அவர் சொன்ன அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். அதனால சுவாமி தேசிகன் சொன்ன அர்த்தம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அத குறிக்கும் முகமாக
அந்த தனியை சொல்லணும் அப்படின்னு ஏற்பாடாச்சு. அதனால முதல்ல இந்த ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு தனியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்பெருமானார்லாம் என்ன ஏற்பாடு பண்ணாரோ அதுபடி லக்ஷ்மிநாத் சமாரம்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு தனியன் சொல்றோம். இந்த தனியன் வந்து வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்னு தேசியனை பற்றியான தனியன். தேசியனுக்கு முதல் வரியில ரெண்டு விசேஷம் சாய்ச்சிருக்கார். ஒன்னு ராமானுஜ தயா பாத்திரம்னு ஒன்று, ரெண்டாவது ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு. ராமானுஜ தயா பாத்திரம்னா ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர் என்று அர்த்தம். ராமானுஜர் அப்படிங்கிறது இங்க அப்புள்ளார். சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் ஆச்சாரியன் அப்புள்ளார். சுவாமி தேசிகனுடைய மாமா ஆகணும், அம்மானாகணும். அவருக்கு ராமானுஜாரியர் என்று திருநாமம். ராமானுஜாரியாத் ஆத்ரேயாத் மாதுலாத் சகலா கலாஹ அவா பவிம்சத்யப்தே யஸ்தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் அப்படின்னு மங்களத்தில் வரும். ராமானுஜாரியர் அப்படிங்கிற தன்னுடைய மாதுளர்கிட்டேந்து, மாதுளர்னா அம்மா அம்மான், அந்த அம்மான் கிட்டேந்து சகலா கலாக எல்லா கலைகளையும் சுவாமி தேசிகன் கத்துண்டார். அவர்கிட்ட தான் சகலமும் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் முதலான சாஸ்திரங்கள் வேதாந்த சாஸ்திரம் அதுக்கப்புறம் ரகசிய காலக்ஷேபங்கள் இது எல்லாமே அவர் ஒருத்தர்கிட்ட தான். சுவாமி தேசிகனுக்கு இத்தனை ஞானம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த அப்புள்ளாருக்கு அத்தனை ஞானம் இருந்திருக்கு. அதனால அவருடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாய், அவருடைய தயைக்கு பாத்திரமாய், அவர்கிட்டேருந்து எல்லாத்தையும் கத்துண்டார் அப்படிங்கிறத இது சொல்ற. காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புலாரதும் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம் அருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்பூர் குலத்தரசே எம்மை காத்தருளே அப்படின்னு குமார வரதாச்சாரியார் சுவாசம் விடுறார் பிள்ளையந்தாதியில. கிடாம்பி குலபதி அப்புலாரதம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து, அப்புலாருடைய திருவடியை ஆசிரியிச்சு அவர் தம் அருளால், அதுதான் ராமானுஜ தேவபாத்திரம், அவருடைய கருணையினாலே இவர் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள். வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தம் உபனிஷத் வேதாந்தத்தையும் திரமிட வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியும் எல்லாத்தையும் அவர்கிட்ட கத்துண்டாராம். சுவாமி தேசிகனே சொல்றார், யஸ்மாத் அஸ்மாபிரேதது எதிபதி கச்சிதா பிராக்தன பிரக்ரியோத்ய கர்ம பிரம்மாவரிஷ பிரபவ பௌபலம் சார்த்தம் அக்ராஹி சாஸ்திரம். நான் யார்கிட்டேருந்து இது மொத்தத்தையும் கத்துண்டேனோ தம் அந்த அப்புள்ளார நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அவர் விஷயமா சுவாமி தேசிகன் தண்ணி பண்ற. வந்தேய ஆத்ரேய ராமானுஜ முனிமழகம் வாதிகம் சாம் புவாகம். ஆத்ரேய ராமானுஜர் அப்படின்னு அவரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு வரும். அதனால சுவாமி தேசிகனுக்கு இத்தனையும் உபதேசம் பண்ணார்னா தேசிகனுக்கும் மேல ஞானம் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. தம் விஸ்வ பேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேய பூதம் அப்புள்ளாருக்கு வாதிகம் சாம்புவாகரன் திருநாமம். வாதிகம் சாம்புவனா வாதிகளாகிற ஹம்சங்களுக்கு இவர் மேகம் மாதிரி இருந்தாராம். தேசிகன் எப்படி அப்படின்னு கேட்டானா வாதிகளுக்கு சிம்மம் மாதிரி இருந்தவர், இவர் வாதிகளுக்கு மேகம் மாதிரி இருக்கிறவர். சிம்மத்தை பார்த்து மிருகங்கள்லாம் பயந்து ஓடுமா, மேகம் அப்படின்னா மேகத்தை பார்த்து ஹம்சங்கள்லாம் பயந்து ஓடும், ஹம்சங்களுக்கு மேகத்தை கண்டா ஆகாது. அது மாதிரி அப்புள்ளார் கண்டா வாதிகளுக்கெல்லாம் ஆகாது, அவளை பயந்து போயிடுவாளாம். அப்புள்ளார் வந்து வாதத்துல வந்து அவளோட வாதம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் வெற்றி கொடி நாட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. வாதத்துக்கு அப்புள்ளார் வராரு தெரிஞ்சாலே குருமாம் அவள் ஓடி போயிடுவாளாம், விலகி போயிடுவாளாம், இவரை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா சகல வித்தைகளும் அவர் ஒருவர்கிட்ட அத்துப்படியா இருந்தது. ஆக இப்படிப்பட்ட மகா ஆச்சாரியரான அப்புள்ளார் இருந்தாரு, அவருடைய தயா பாத்திரம், அவருடைய கருணைக்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகன். பொதுவா பல ஆச்சாரியர்கள் ஒருத்தருக்கே வாய்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். சுவாமி ராமானுஜருக்கே அஞ்சு ஆச்சாரியர்கள் அப்படின்வா, ஆனா தேசிகனுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே ஆச்சாரியன் தான், அப்புள்ளார் மட்டும்தான். அதனால அவருடைய தயா பாத்திரம் அப்படின்னு சொன்னாலே போறும். இன்னொரு ஆச்சாரியருடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவு அவரே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாராம். ராமானுஜ தயா பாத்திரம் அந்த ராமானுஜாரியர் அவருடைய கருணைக்கு பாத்திரமானபடினால இத்தனை விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு சுவாமி தேசிகனுக்கு. அது முதல்ல சொல்லணும். பின்னாடி ஞான வைராக்கிய பூஷணம்ங்கிறார்,
தான வைராக்கியத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிறது. அப்புள்ளான்கோ சாட்சாத்து இந்த வம்சத்துல வந்தவர், எம்பெருமானாருடைய சிஷ்ய வம்சத்துல நெருக்கமானவர். சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர், அவருடைய சிஷ்யர் மடப்பள்ளி ஆச்சார், பிரணதார்த்தி ஹராச்சார்னு திருநாமம். அவருடைய வம்சத்தில் வந்தவர் சுவாமி அப்புள்ளார். பிரணதார்த்தி ஹராச்சார் அவருடைய திருக்குமாரர் ராமானுஜாச்சார், அவருடைய திருக்குமாரர் ரங்கராஜாச்சார், அவருடைய திருக்குமாரர் அப்புள்ளார். அவ்வளவுதான். எம்பெருமானாருக்கு ரொம்ப சமீபத்திலேயே அப்புள்ளாருடைய அவதாரம், அந்த வம்சத்திலேயே அவதாரம் வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் வித்யா சம்பந்தமும் இருக்கு, அந்த சிஷ்ய பரம்பரையிலையும் வந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி அந்தரங்கமா இருந்தபடினால எம்பெருமானார் சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் மடப்பள்ளி ஆச்சானுக்கு நிறைய தெரிஞ்சுதான். மடப்பள்ளி ஆச்சான் அப்படிங்கிறவர், பிரணதார்த்தி ஹராச்சாங்கிறவர் சுவாமி எம்பெருமானுடைய திருப்பணப்பள்ளி கைங்கரியத்தில் இருந்தார், பிக்ஷை சாதிக்கிற கைங்கரியத்தில். இவர் மகாஜானியா இருந்தார், வேதாந்த உதயனர் அப்படின்னு இவருக்கு பிருதம். அந்த காலத்தில் உதயனருங்கிறவர் நியாய சாஸ்திரத்தில் மகா ஆச்சாரியர், அவர் மாதிரி அவருக்கு சமமாக இருந்தார் அமைவர். அதனால் இவருக்கு வேதாந்த உதயனர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். அவர் எம்பெருமானார் கிட்ட ஏகாந்தத்தில் சந்தேகங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும் பிக்ஷை சாதிச்சிருந்தபடினால. அதனால் சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம் ஏகாந்தத்தில் கேட்டு தெரிஞ்சின்றார். இது ரொம்ப பிரசித்தம், இவர் ஏகாந்தத்தில் கேட்டு தெரிஞ்சின்றாருங்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இவர்கிட்ட கேட்பாளாம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை முதலானவர்கள் கூட சாதிச்சிருந்தார். பகவத் ராமானுஜர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு இவர்கிட்ட கேட்பாளாம். அந்த மாதிரி அத்தனை ஏகாந்தமாக இருந்தவர் ரகசிய அர்த்தங்கள் மொத்தத்தையுமே எம்பெருமானார்கிட்ட சந்தேகம் வரைச்ச இந்த சந்தேகம்னு சொல்லிச்ச உடனே அவர் கேட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அதெல்லாம் தான் சுவாமி தேசிகன் வந்து ரகசியத்தை சாரத்தில் எழுதியிருக்கார். இவர் மூலமாக கிடைச்ச அர்த்தங்கள் தான் மொத்தமே. அதனால தான் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படிங்கிறார். மடப்பள்ளி ஆச்சாரனுடைய அர்த்தங்கள் மொத்தமும் இங்கே இருக்குன்னு அந்த பரம்பரை இருக்கு அப்புள்ளாருக்கு. அதனால என்னன்னு கேட்டால் ராமானுஜதயா பாத்திரம் அப்படின்னா ராமானுஜர்னா ஸ்ரீ ராமானுஜர் பகவத் ராமானுஜர்னு அர்த்தம் சொல்லலாம், பகவத் ராமானுஜருடைய பாத்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா அந்த சம்பந்தம் இருக்கும் இல்லையோ இவருக்கு பகவத் ராமானுஜருடைய தேய்க்கு இவர் பாத்திரமானபடினால்தான் அவர் சொன்ன அர்த்தங்கள்லாம் மடப்பள்ளி ஆச்சான் வழியாக அவருடைய சந்ததி வழியாக இவர்கிட்ட வந்து நிற்கிறது, சுவாமி தேசியன் கிட்ட வந்து நிற்கிறது. அதனால ரெண்டு அர்த்தம் வரும்படி இப்போ எழுதிக்காரு. பொதுவாக ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னா எல்லாருக்கும் சட்டுன்னு அப்புள்ளான்னு தோணாது, ராமானுஜர் அப்படினாலே பகவத் ராமானுஜர் தான் தோணும். பகவத் ராமானுஜ தயா பாத்திர சுவாமி தேசிகன் அப்படின்னா இந்த அர்த்தம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த தயா பாத்திரமா இருக்கவே தானே அவர் சொன்ன அர்த்தங்கள் இவருக்கு நேரம் வந்திருக்கு. எம்பெருமானை சொன்ன இடவெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டாம் என்று எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை ஆச்சான் பக்கலிலே கேட்டு அப்படின்னு ரகசியத்தை சாஸ்திரம் சாதிக்கிறார். எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை அப்படிங்கிறார், எம்பெருமானார் தன்னுடைய சரம காலத்திலே நியமித்த கைங்கரியங்கள் அஞ்சு உண்டு அப்படிங்கிறார். இப்படி ரகசியமாக எம்பெருமானார் ராமானுஜர் என்னென்ன செய்தார், என்னென்ன சொன்னார், இது எல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்கு அந்த பரம்பரையில் வந்தபடினால. அதனால அவருடைய தயா பாத்திரம் பகவத் ராமானுஜர் தயா பாத்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பல விதமாக அர்த்தம் சொல்றதுண்டு இதுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்துட்டார் அப்படின்னா அதுவே அவருடைய தெய்வீக பாத்திரம் ஆயிட்டார் அப்படின்னு ஆயிடு. அதாவது அவங்க கூறத்தாழ்வான் என்ன பண்ற, காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமாளை போய் செவிக்க போற, அங்கே அருளி செய்த ஸ்தோத்திரம் ஸ்தவம்னு பேர், வரதராஜ ஸ்தவம். அதில் கடைசியில் ஒரு ஸ்லோகம், ராமானுஜாங்கிரி சரணோஸ்தி குலப்பிரதீபா துவாசீத் ச யாமுனமுனே சச்ச நாத வம்சியஹாம் வம்சியப்பராங்குஷமுனே சச்ச சோபி தேவ்யா தாசஸ்தவேதி வரதாஸ்தி தவே க்ஷணீயஹா. அங்கே பெருமாள் கிட்ட போய் முன்னாடி கை கூப்பிட்டு சொல்கிறார், அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கேங்கிறார். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி ராமானுஜருடைய தாசன். பொதுவாக பெருமாள் கிட்ட போனோன்னா அடியே வந்திருக்கேன், இன்னார் வந்திருக்கேன், இந்த கஷ்டத்தோடு வந்திருக்கேன், இந்த கஷ்டத்தை எனக்கு போக்கடிக்கணும், இல்லை இந்த பரம்பரையில் சேர்ந்தவன் வந்திருக்கேன் அப்படின்வா, அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி படித்தவன் மகாபண்டிதன் வந்திருக்கேன் அப்படின்வா, இல்லை நிறைய பைசாவெல்லாம் எடுத்துன்னு போய் நான் மகா பணக்காரன் வந்திருக்கேன் எனக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்வா, இப்படிலாம் உண்டு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பெருமாளுடைய அனுகிரகம் வரத்துக்கு காரணமாகாது.
பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு 10,000 20,000 கொடுக்கறதுனாலேயோ, இல்லை அவர்கிட்ட போய் நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் பண்டிதன் அப்படின்னு சொல்றபடினாலேயோ, இல்லை நான் இப்படி பெரியவன் அப்படி பெரியவன் இந்த வம்சத்தை சேர்ந்தவன் சொல்றபடினாலேயோ வராது. பின்ன என்ன சொன்னா வரும், இதெல்லாம் வச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொப்பனம் கூட காண வேண்டாம், நடக்காது. பின்ன பெருமாள் அனுகிரகம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். நேராக போய் கூறத்தாழ்வான் சொன்ன விஷயம், ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி, அடியன் ராமானுஜதாசன் வந்திருக்கேன், இவருடைய பாண்டியத்தை எல்லாத்தையும் மூட கட்டி வச்சுட்டு ராமானுஜுடைய தாசன் வந்திருக்கேன் அப்படின்னார். ராமானுஜுடைய தாசன்னா பெருமாள் கட்டாயம் அனுகிரகம் பண்ணும், அதுவும் தேவ பெருமாள் ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், பெருமாளுக்கு ராமானுஜர் வேண்டியவர், ராமானுஜருக்கு பெருமாள் வேண்டியவர், தேவ பெருமாள் வளர்த்து எடுத்த குழந்தைவர் ராமானுஜர், ராமானுஜன் ஜலம் கொடுத்து வளர்த்த குழந்தை தேவ பெருமாள், ரெண்டு பேருக்கும் அத்தனை பாசம் உண்டு. அதனால அவர்கிட்ட போய் இதை சொன்னா போறோம் வேற எதுவும் சொல்ல வேண்டாம்ங்கிறதுக்காக ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி அப்படிங்கிற ராமானுஜுடைய தாசன் வந்திருக்கேன்னா பெருமாள் பார்த்தாரா என்ன இப்போ அதனால என்ன ராமானுஜ தாசன்னா என்ன அப்படின்னா, குலப்பிரதீபாசித் சயாமுன முனேகே, ராமானுஜர் யாரு தெரியுமா, அவர் ஆளவந்தாருடைய குலத்துல வந்தவர், ஆளவந்தாருடைய சிஷ்யர் அப்படின்னார். அடுத்தது ஆளவந்தாரும் தேவப்பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர், அவரும் தேவப்பெருமாள் கிட்ட விசேஷமா சரணாகிதி எல்லாம் பண்ணவர் ராமானுஜருக்காக. அதனால ஆளவந்த ராமானுஜன்னா அவர் யாருன்னு நினைக்க வேண்டாம், அவர் ஆளவந்தாரை சேர்ந்தவர், அவர் ஆளவந்தாருடைய சிஷ்ய வம்சத்துல வந்தவர். சரி இருக்கட்டும், அதனால என்னன்னா சச்சன் நாத வம்சியாக, ஆளவந்தார் நாதமுனுடைய வம்சத்துல வந்தவர். அதனால என்னன்னா வம்ச பராங்குசமுனேகே, நாதமுனிகள் நம்மாழ்வாருடைய திருவம்சம், சிஷ்ய வம்சம். சச்சசோபி தேவியாக தாசஸ்தவேதி, நம்மாழ்வார் பிராட்டியினுடைய சிஷ்யர், உம்முடைய சிஷ்யர்னார், பெருமாளுடைய சிஷ்யர். தாசஸ்தவேதி வரதாஸ்மி, அப்போ பெருமாள் பார்த்தார் என்னன்னு கேட்டா கடைசியில் ராமானுஜருடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டார். அதனால தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணியாக, நீ எனக்கு அலட்சம் பண்ணி தான் ஆகணும், உன்னை சேர்ந்தவன் தான் வந்திருக்கேன்னார். நான் இன்னொரு சம்பந்தத்தை இட்டுண்டு வரல, இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு வரல, உன் சம்பந்தத்தை கொண்டு வந்து விட்டுருக்கேன் போ அப்படின்னு ராமானுஜருடைய சம்பந்தத்தில் ஆரம்பிச்சு பெருமாள் வரைக்கும் சம்பந்தத்தை கொண்டு வந்து விட்டு தவ ஈக்ஷணியாக, நீ எனக்கு அலட்சம் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னார். அதே மாதிரி இங்கே ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னா, ராமானுஜர்னா அப்புள்ளான்னு வச்சுப்போம், அப்புள்ளாருடைய தயாபாத்திரம் அப்படின்னா அது அந்த ராமானுஜ தயாபாத்திரம் வரைக்கும் ஆகிடும் பகவத்தேவன். ஏன்னா அப்புள்ளாங்கிறவர் யார் அப்படின்னா, அப்புள்ளாருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு பார்த்தா மடப்பள்ளி ஆச்சாரியன் வருது, அவருடைய ஆச்சாரியன்னா சுவாமி ராமானுஜர். அப்போ ராமானுஜருடைய தேவிக்கு இவர் பாத்திரமாறார் அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் கிடைக்கும்படியாக அழகா இந்த ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு அமைச்சிருக்கேன். தயாபாத்திரம் அப்படின்னா தயைக்கு விஷயமானவர் என்ன அர்த்தம், தயைக்கு தகுந்த பாத்திரமானவர். பகவத் ராமானுஜருடைய தயைக்கு தகுந்த பாத்திரமானவர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த வம்சத்தினால மட்டும் இல்லை, அந்த அர்த்தங்கள்லாம் கிடைச்சது இவருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, பகவத் ராமானுஜருடைய அவருடைய சொப்னத்தில் வந்து நீர் காலக்ஷேபங்கள் சொல்லின்றிரும் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஆச்சாரிய பதவியை கொடுத்தவரவர் தான், காலக்ஷேபங்கள் சொல்லி சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசியனுக்கு சொன்னது ராமானுஜர், அவருடைய ஆஜ்ஞையை ஏத்துண்டுதான் அவர் செஞ்சார் அப்படிங்கிறது இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்துல தெரிய வரும். சில ரகசியமான விஷயங்கள்லாம் அந்த நாடகத்துல இருக்கு, தேசியன் பண்ண நாடகத்துல ரகசியமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு நிறைய. இவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, வெளியில சொல்லிட்டு போறதுக்கு இவர் பட்டாபாவம் கிடையாது இவருக்கு. அதனால அந்த நாடகத்துல அழகா சொல்றார், தன்னை சிஷ்யன் ஆக்கிக்கிறார், சங்கல்ப சூரியத்தில் ஒரு குரு ஒரு சிஷ்யன் ரெண்டு பாத்திரம் வரும், குரு தான் ராமானுஜர், சிஷ்யன் தான் சுவாமி தேசிகன். அவர் அந்த குரு சொன்ன ஆஜ்ஞைப்படி இவர் போய் வாதத்தில் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வர, நீ சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிட்டுருன்னு சொல்ற, அந்த மாதிரி இவர் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அதில் வரும். சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆசையை இதில் நிறைவேற்றின்றார் அப்படின்னு சில பேர், சில பேர் ஆசையெல்லாம் இல்லை இதுதான் நடந்தது, அவருடைய ஆஜ்ஞை தான் இவரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்லுவா. அந்த மாதிரி தேசியன் வைபவத்துல இந்த விஷயம் இருக்கு, ராமானுஜர் சொப்பனத்தில் சாதிச்ச விஷயம் அப்படிங்கிறது இருக்கு, அவர் நியமனத்தை ஏத்துட்டு தான் இவர் எல்லாத்தையும் செய்யற. அதனால அந்த ரீதியினாலையும் அவருடைய தயா பாத்திரம், பகவத் ராமானுஜருடைய தயா பாத்திரமாக
கருணைக்கு பாத்திரமா இவர் இருக்கார். பின்னாடி இப்படி ஒருத்தர் அவதரிக்க போறாருங்கிறதே அவர் சூச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லுவா. சீபாஷ்யத்தை வாசித்து கேட்டு பிரவர்த்தனம் பண்றது தானே ராமானுஜர் உகந்த கைங்கரியம். அதை விசேஷமா பண்ணது சுவாமி தேசியம்தான். 100 தடவைக்கு மேல சீபாஷ்யத்தை அழக காலட்சேபம் சொல்லியிருக்க. அதே மாதிரி அவர் அருளி செய்த அவருடைய நியமனங்கள் எல்லாவற்றையுமே சுவாமி தேசியன் அழக நடத்தி கொடுத்தார். அதனால ராமானுஜ தயாபாஸ்திரம் அப்படின்னு. ராமானுஜர்னா அப்புள்ளார் அப்படின்ற பெயரும் அர்த்தம் உண்டுன்னு சொன்னவும் இல்லையோ. அப்புள்ளாருடைய தயைக்கு பாத்திரமானவர், நான் அப்புள்ளாருடைய சிஷ்யர், சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியருடைய தயைக்கு பாத்திரமாக இருப்பாள், அதனால அப்புள்ளாருடைய சிஷ்யர் அப்படின்னு பொதுவா அர்த்தம். ஆனா அது மட்டுமல்ல, விசேஷமான அர்த்தம் இங்க அத சுவாமி தேசிகனே சொல்றார். ஆச்சாரியன் அப்புள்ளார் என்ன கடாட்சம் பண்ண, அந்த கடாட்சத்தினுடைய பலன் பிற்காலத்துல தான் நல்லா தெரியுதுங்கிறார். ஸ்ரீமத்யாம் சாத சாவித்யனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சகனிஷிதியா வெங்கடேசேன கிளப்தா அதிகன சாராவளியில ஆரம்பத்துல ஒரு விஷயத்த அவர் ஸ்மரிக்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் 5 வயசுல இருக்கும்போது நடாதுரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில அப்புள்ளார் இவர் ஐச்சின்னு போறார். இந்த குழந்தைய அப்புள்ளார் காலக்ஷேபத்துக்கு போறார், காலக்ஷேபம் கேட்கறதுக்காக போறார். அப்ப இந்த குழந்தையும் கூட ஐச்சின்னு போறார். காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. அப்புள்ளார் இப்ப முதல் வாட்டி கேட்கிறவர் இல்ல. பொதுவா காலக்ஷேபங்கள்ல ஒரு வாட்டி கேட்டு அப்புறம் விட்டுட மாட்டான். காலக்ஷேபம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் அங்க போய் அன்வைப்பான். தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட, ஏற்கனவே காலக்ஷேபம் பண்ணிருந்தா கூட, சாஸ்திரங்கள்லாம் கரைச்சு குடிச்சிருந்தா கூட, ஆச்சாரியர்கள் காலக்ஷேபம் சொல்லும் போது இவா போய் அந்த கோஷ்டியில அன்வைக்கிற வழக்கம். சிந்தனார்த்தமா கூட இருப்பா, காலக்ஷேப கோஷ்டியை சேவிப்பா, கொஞ்ச நாள் காலக்ஷேபம் கேட்பா, அது வழக்கம். அப்புள்ளார் அதே மாதிரி நடாதுரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில அன்வைக்கிறார். ஏற்கனவே அவருக்கு காலக்ஷேபம் ஆயிடுத்து. இவர் மறுபடியும் காலக்ஷேபம் நடக்கும்போது போறார். அப்போ இந்த பையன் ஐச்சன் போற, சுவாமி தேசிகன் ஐச்சன் போற சின்ன குழந்தையா. இந்த குழந்தை கீழ் விழுந்து சேவிக்கிறதையும், இதனுடைய தேஜஸையும், இதனுடைய குடுமையும், இதில் வேஷ்டி உடுத்தின் இருக்கிற அழகையும், இதனுடைய திருமண அழகையும், இது முகத்துல இருக்கக்கூடிய பொலிவையும் எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போறாளா எல்லாரும். இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு தேஜஸா இருக்கே, இவ்வளவு வசீகாரம் பண்றதா இருக்கே அப்படின்னு நடாதுரம்மாளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணி அப்புள்ளார் பார்த்து இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த பையன் என்னுடைய மருமகன் அனந்த சூரி அவருடைய குமாரன் இவன் அப்படின்னா, நம்ம தூப்புல அனந்த சூரியனுடைய குமாரர் அப்படின்னா, ஓ இந்த பையன் தானா அது அப்படிங்கிற அம்மா. அதுன்னா கண்டா அவதாரம், திருமணியினுடைய அவதாரமாக இவர் வந்திருக்கார் அப்படிங்கிறது அப்பவே பிரசித்தமாயிடுச்சு. கண்டா அவதாரமா வந்திருக்காரு, இந்த பையன் தானா அது அப்படின்னு விசேஷமா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி உள்ளார் ஆமாம் அப்படின்னா, சரி அதுக்கப்புறம் காலக்ஷேமம் ஆரம்பிக்கணும். இவ பேசிட்டு இருந்தா எந்த இடத்துல விட்டேன் அப்படின்னு இவர் எந்த இடத்துல விட்டேன்னு நடாதுரமா கேட்க, உடனே அவர் எந்த இடம் சொல்லியிருந்தாரோ முன்னாடி அந்த இடத்த அந்த குழந்தை சொல்றது சம்ஸ்கிருத வாக்கியம். அது சீபாஷ்யத்துல சம்ஸ்கிருத வாக்கியம். வரும்போது இந்த இடம் சொல்லிட்டு இருந்தோங்கோ அப்படின்னு அந்த அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து சொல்றதா அந்த குழந்தை, 5 வயசு குழந்தை சீபாஷ்யத்தை சொல்றது மாதிரி சொல்றது. உடனே அம்மாள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குழந்தைய தன் மடியில உட்காத்தி வச்சுண்டு, பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயா ஸ்திரைவித்ய மான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு சொல்லி தலையை தலைவி கொடுத்து அனுகிரகம் பண்ணி, நீ வேதாந்த பிரதிஷ்டாபனம் பண்ணக்கூடிய மகா ஆச்சாரியனாக உன்னாலே நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்தம் நிலைச்சு நிற்கும், பிற மதங்கள்லாம் ஓடி போகும், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவனாக, வாதத்திலே சிறந்து விளங்குபவனாக, நம்ம மதத்தை ரட்சிப்பவனாக நீ எல்லாரும் கொண்டாடும்படியாக இருப்பாய் அப்படின்னு மங்களத்தை அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஒரு குழந்தைக்கு கிடைச்ச பாக்கியம் மடியில் உட்காந்து வச்சு இந்த ஆச்சாரனுடைய கட்டாட்சம்னா இதை காட்டில் வேற எதுவும் வேணும். சகல வித்தைகளும் அந்த குழந்தைக்கு தானாக ஓடி வரும், வேற எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு கட்டாட்சமே போரும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அந்த குழந்தை அப்படியே மடியிலேருந்து இறக்கி அப்புள்ளார் கையில் கொடுத்து, இனிமே இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுக்கணும், எனக்கு வயசாயிடுத்து, இந்த குழந்தைக்கு ஒரு சிறுவான காலத்தில் மொத்தத்தையும் நீ தான் காலக்ஷேபம் வரைக்கும் எல்லாத்தையும் சகல சாஸ்திரங்களும் நீர் தான் சொல்லிக் கொடுக்கணும், உங்க பொறுப்புன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டார்.
இப்ப ஆச்சாரிய நியமனத்தினால அது அப்படியே ஏற்கின்றவர் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பையும் தான் ஏற்கின்ற எல்லாத்தையும் தான் ஒருத்தரே செஞ்சு வச்சாராம் அப்படியேன்னு சொல்லிட்டார். அதனால்தான் ராமானுஜர் தயா பாத்திரம், அந்த அப்புள்ளாருடைய தயக்கு பாத்திரம். அப்புள்ளாரே அதுக்கப்புறம் எத்தனை பொறுப்போடு கூட அந்த குழந்தையை இங்க அங்க போக விட்டாமல் தானே மொத்தத்தையும் சொல்லி கொடுத்து, இவை அப்புள்ளார் எம்மை கிளி போல பழக்கி வைத்த பாசுரங்கள் அப்படிங்கிற, கிளி போல திருப்பி 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 சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு வேற அர்த்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, இதுதான் அர்த்தம். சம்பிரதாயத்துல பகவத் ராமானுஜர் மடப்பள்ளி ஆச்சான் மூலமா வந்த அர்த்தம் இருக்கோ இல்லையோ, இது வெளியில கிடைக்காது. இது வேற அர்த்தம் மாத்தி கூட சொல்லக்கூடாது. அதனால அதே மாதிரி நடாதூர் அம்மாள் காலக்ஷேபத்துல சொன்ன அர்த்தம் அதை மாத்தி சொல்லக்கூடாது. அதனால அதை கிளி போல பழக்கி வச்சு சுவாமி தேசிக்கன அதே மாதிரி தயாராக்கினபடினால ரொம்ப பரம கருணையினால நீ படிச்சா படி படிக்காட்டா போ இருந்தா இருலாம் இல்லாமல் ரொம்ப பொறுப்போட சொல்ற சுவாமி தேசியனை பத்தி கேட்க வேண்டாம். மகாமேதாவியாவும் மகாஸ்ரத்தாளுவாவும் இருந்தபடினால பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்புள்ளார் கிளி போல கிளி போல பழக்கி வைத்த பாசுரங்கள் சுவாமி தேசியன்னு சொல்லும் போது ஆச்சாரியன் தனக்காக இத்தனை சிரமப்பட்டார் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையிலேயே தெரியுது. அன்னைக்கே அப்புள்ளாருடைய தயாபாத்திரம் சுவாமி தேசியன் சொல்றாருன்னா அவர் பாடம் சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு காஞ்சிபுரத்துல காலக்ஷேப கோஷ்டியில நடாதூர் அம்மாளும் அப்புள்ளாருமா சேர்ந்து ஒரு தயா கடாட்சம் பண்ணாலையோ, இந்த பையன் நன்னா இருக்கணும் அப்படின்னு நடாதூர் அம்மாள் சொல்லி அப்புள்ளார்கிட்ட ஒப்படைக்க, அப்புள்ளாரும் அடியேன் அந்த நியமனப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கடாட்சம் பண்ண, இந்த ரெண்டு ஆச்சாரியாளுடைய கடாட்சமும் கிடைக்க அதனுடைய பலன் தான் இது மொத்தமும். அதுக்கப்புறம் வித்தியை படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் தானா வந்துடும் இந்த கடாட்சத்தினுடைய பலனாக. ஸ்ரீமத்யாம் சியாதசா விதி சியாதசோ, இவன் நன்னா படிப்பான் நன்னா மேலு கூறுவான். அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியம் சம்யக் திருஷ்டேன, வரதாச்சாரியனா நடாதூர் அம்மாள், ராமானுஜர் அப்படின்னா அப்புள்ள, இவா ரெண்டு பேரும் சம்யக் திருஷ்டேன நல்ல ஒரு கடாட்சம் பண்ணா, அந்த கடாட்சத்துக்கு சமம் பகவானுடைய கடாட்சம் கூட ஆகாது. சம்யக் திருஷ்டேன அப்படிப்பட்ட உத்தமமான கடாட்சத்தை நினைச்சிருந்து அதிக சாராவில் பேசுறார். ஆக ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி விசேஷமான தெய்வீக பாத்திரமானவர், சின்ன வயசுலேயே சிஷ்யன் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே, அதுக்கும் முன்னாடி மருமகனா பிறக்கச்சிலேருந்தே, எப்படி திருமலை நம்பிகளுக்கு மருமகனாக எம்பெருமானார் அவதாரம் பண்ணாரோ அது மாதிரி அப்புள்ளாருக்கு மருமகனாக இவர் அவதாரம் பண்ணச்சிலேருந்தே அந்த கடாட்சம் ஆரம்பம். எம்பெருமானாருக்கு பற்றி விசேஷமாக சொல்லச்சா அம்மானுடைய கடாட்சம் சொல்லுவா, அதாவது திருமலை நம்பிகள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கடாட்சம் பண்ணாராம், அதுதான் அந்த குழந்தை விசேஷமா இருக்குன்னு சொல்லுவா. அதே மாதிரி அப்புள்ளாருடைய கடாட்சம் இவருக்கு கிடைச்சிருக்கும் இல்லையோ, அதைத்தான் ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னார். இப்படி சுவாமி எம்பெருமானார் அப்புள்ளார் இவருடைய விசேஷமான கடாட்சத்துக்கு இவர் பாத்திரமானபடினால இங்க விசேஷமா நாம சொல்ல முடியுது. தயா பாத்திரம் அப்படின்னா எல்லாருமே தயா பாத்திரம் தான், எல்லாரும் யாரோ ஒருத்தருடைய தெய்வீக பாத்திரம் தானே, ஆச்சாரனுக்கு சிஷ்யன் நினைத்திருந்தான்னா அந்த ஆச்சாரனுடைய தெய்வீக அவர் பாத்திரமா இருக்க விஷயமா இருக்க. ஆனா இது அப்படியெல்லாம் கிடையாது, சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்காக விசேஷமா கடாட்சம் பெற்றவர் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாகம் வந்திருக்கு. ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுக்கு உயர்ந்து இருந்த ரெண்டு குணங்கள் ஞானமும் வைராக்கியமும், இதுக்கு சமமான ஞானம்ங்கிறது எங்குமே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு விசேஷமான ஒரு ஞானம். அதே மாதிரி வைராக்கியம், இந்த ரெண்டு குணங்களையும் அனுசந்தானம் பண்றார். இங்க சுவாமி தேசியனுடைய ஞானத்தை பத்தி இப்ப அடியேன்னு சொல்லணும்னா என்ன இருக்கு, நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா சொல்றதுக்கான யோகியதையே நமக்கு கிடையாது. துரக வஜன தேஜோ பிரம்மித் ஆச்சரிய சக்தி அப்படிங்கிறார், ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்தினால அந்த ஞானத்துக்கு சக்தி அதிகமாச்சான். பொதுவா ஞானம்னு ஒண்ணு இருக்கு, விசேஷமான ஞானம்ங்கிறது இருக்கும், அந்த ஞானத்துக்கு ஒரு சக்தி இருக்கும், அவளுடைய ஞானத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். இது ஹைக்ரீவனுடைய கடாட்சம் வந்தப்புறம் பிரம்மித பல மடங்கு பெருகி போய் ஆச்சரிய சக்தி, எப்படி கூட ஒரு ஞானம் இருக்க முடியுமானா அப்படின்ற அளவு ஒரு ஞானம். ஆனால் தானே சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்தை பண்ணி கொடுக்கிறார், பாதுகா சாஸ்திரத்தை ஒரே ராத்திரியில ஒரு ஜாமத்துல பண்ற, மகாகாவியம் அதை இதை பார்த்துட்டு யாதவாபிதயம் அப்படின்னு மகாகாவியம் பாடி அந்த கவி கிட்ட கொடுக்கிறார். இப்பெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரணமா ஒரு மனுஷர் பண்றது இல்லை, சாதாரணமா ஞானம் உள்ளவன் பண்ற காரியம் கிடையாது,
ஆச்சரியமான ஒரு ஜானம் இருந்தால் தான் பண்ண முடியும். அது மாதிரி சுவாமி தேசியன் வாதங்கள் பண்ணும் போதும் சரி, இல்லை ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணும் போதும் சரி, தயாசதகம் முதலான ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் எத்தனை உத்தமோத்தமமாக இருக்குது, எத்தனை எத்தனை அர்த்தங்கள்லாம் இருக்குது. சுபாஷித நீதி அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே 10 அர்த்தம் சொல்கிறான் சுவாமி தேசியன் பண்ண அந்த கிரந்தத்தில். ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் 10 அர்த்தம் எழுதி வச்சிருக்கா வியாக்கியானத்தில். இப்படிலாம் கூட ஸ்லோகம் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் கூட ஜீவர்களுக்கு ஹிதத்தை கொடுக்க முடியுமா? பகவத் அனுகிரகத்தை வாங்கி தர மாதிரி எத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்கு, எத்தனை வாத கிரந்தங்கள் இருக்கு, எத்தனை அனுபவங்கள் கொட்டி கிடக்கு. இந்த ஞானம்ங்கிறது ஆச்சரியமான ஒரு ஞானம். அதே மாதிரிதான் வைராக்கியம் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான ஒரு வைராக்கியம். அது வைராக்கிய பஞ்சகத்துல தெரியுது. எதுவுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இருந்த சுவாமி தேசிகன், அவருடைய ஞானத்துக்கு அவர் என்னவெல்லாமோ இருந்திருக்கலாம், ராஜகுருவா இருந்திருக்கலாம், ஒண்ணுமில்லாத சாதாரணமானவாள்லாம் நான் ராஜகுரு அப்படின்னும் இல்ல மகாவித்வான் அப்படின்னு சொல்லிட்டு சால்வையெல்லாம் போத்திண்டு தோடா எல்லாம் தங்கத்துல போட்டுண்டு பல 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 மின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சுவாமி தேசிகன் எப்படி இருந்திருக்கணும், எப்படிப்பட்ட ராஜகுருவா இருந்திருக்கணும், லோகத்தையும் ஆளக்கூடியவரா இருக்கணும், இவருடைய வித்தியினால இவர் லோகத்தையும் ஆளக்கூடியவரா இருந்திருக்கணும். ஆனால் அந்த அந்த ராஜ வீதியில கூட போக மாட்டேன், அந்த நிழல் கூட மிதிக்க மாட்டேன், எம்பெருமான் இருக்கச்ச வேற என்ன, வாய்க்கொண்டு மானிடம் பாடமாட்டேன் அப்படிங்க. அப்படிங்கிறீகிரிமுச்சாச்சாமகே எப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு இருக்குங்கிற சுவாமி தேசிகன், என்னுடைய வாக்கு இருக்கேன் எப்படிப்பட்ட வார்த்தை, வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராத்தியனம் பண்ணி ரகசியங்களை எல்லாம் கேட்டு சீபாஷ்யங்களை எல்லாம் சொல்லி இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாக்கில் போய் 100 போய் ஸ்தோத்திரம் பண்ணணுமா, 108 போய் ஏதாவது யாச்சனம் பண்ணணுமா, இல்லை 200 விஷயம்தான் கேட்கணுமா, எனக்கு இதை கூட அதை கூட அல்ப விஷயங்கள் கேட்கணுமா, இந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு அப்படிங்கிற. ஆக அப்படி ஓலை கொடுத்து அனுப்பும் போதும் ராஜா வந்து ஹஸ்தான வித்வானாக இல்லை ராஜகுருவாக இவர் வைக்கிறதுக்காக ஓலை கொடுத்து அனுப்பும் போதும் வேண்டாம் அப்படின்னு வைராக்கிய பஞ்சகம் பண்ணி, நான் உம்மா ஆசிரிக்க போறதில்லை, எனக்கு பகவான் இருக்கான் அப்படின்னா, குச்சேலனையும் குபேரன் ஆக்கக்கூடிய பகவான் கண்ணன் அவன் எனக்கு இருக்கான். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். பேரருளாளன் அப்படிங்கிறது என்னுடைய சொத்து, வேற என்ன சொத்து வேணும் அப்படின்னு வேண்டான்னு சொல்றவர். இப்படி அர்த்தத்தில் ஆசை இல்லை, பதவியில் ஆசை இல்லை, ஒன்றுமே ஆசை இல்லை, வைராக்கியம் அப்படிங்கிறதுனுடைய காஷ்டையில் நிற்கிற சுவாமி தேசி பஞ்சவர்த்தி தான் பண்ணுவார். அதுலேயே யாராவது ரத்னங்கள் போட்டால் கூட அதை வந்து துரும்பால் தள்ளிடுவார் புழுன்னு சொல்லி. அதனால் ஞானத்திலையும் வைராக்கியத்திலையும் இவருக்கு சமங்கிறது யாரும் கிடையாது அப்படின்னு இருந்தபடினால ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிறார். ஞானமும் வைராக்கியம் இவர்கிட்ட கொட்டி கிடக்கிறது. ஞான வைராக்கியம்ங்கிற குணம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லணும். பூஷணம்ங்கிற ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் இவருக்கு பூஷணமா, இவருக்கு அலங்காரம், வேற பூஷணங்கள்லாம் எதுவும் கிடையாது. இவர் தங்கத்தில் வேற எதுவும் பண்ணி போட்டுக்கல. துளசி மாலை சாத்தின்னு இருந்தார், தாமரை மாலை சாத்தின்னு இருந்தார் அப்படின்னு தான் இருக்கு. சசங்கச்சக்கரலாஞ்சனா சதுர்த்வபுன்ரமண்டித சகண்டலக்ன சத்துலஸ்யனர்க பத்மமாலிகா சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்ரசோபித மமாவிரஸ்து மானசே குருஸ வெங்கடேஸ்வரஹ அப்படினார். சசங்கச்சக்கரலாஞ்சனா சுவாமி தேசியன் திருவேணி சேவிக்கும் போது சங்கச்சக்கரம் அடையாளம் ரொம்ப அழகாக சேவையாகுமா. சதுர்த்வ குன்றமண்டிதா ஆச்சரியமான 12 திருமன் காப்புகள். சகண்டலக்ன சத்துலஸ்யனர்க பத்ம மாலிகா திருக்கழுத்துல பார்த்தோம்னா துளசி மாலை, அதுக்கப்புறம் பத்ம மாலை, சீதாந்தரீய சூத்தரீய வெள்ள வெள்ளேனு வஸ்திரம், அழுக்கெல்லாம் உடுத்திக்க கூடாது. தோச்சு சுப்பிரமா பெருமாள் கிட்ட போனோம் திருவாராதனம் பண்ணணும்னா சுத்தமா இருக்கணும். சூத்தரீய அழகான உத்திரியம் மேல, யஜ்ஞசூத்ரசோபிதம் யஜ்ஞசூத்திரம் யஜ்ஞோபீதம் சாதிச்சிருக்க மமாவீரஸ்து மானசே அப்படி ஒரு திருமேனி, ஆச்சரியமான திவ்யமான ஒரு திருமேனி. இதுல தங்கம் வைரம் சொன்னங்கள்லாம் ஒன்றும் கிடையாது,
ஆனா ஆச்சரியமான திருமண் காப்பும் ஆச்சரியமான உத்தரியமும் ஆச்சரியமான துளசி மாலையும் ஆச்சரியமான வியாக்கியான முத்திரையும் இப்படி இருந்த திருமணிகள் மமா ஆவியரஸ்து மானசே என் மனசுல இந்த திருமணி எப்பவும் இருக்கட்டும் அப்படிங்கிற பிரித்திவாதி பயங்கரம் அண்ணன் அருளின் ஸ்லோகம். அதனால வைராக்கியம் இவருக்கு பூஷணம், ஞானம்தான் இவருக்கு பூஷணம், வேற பூஷணம் எதுவும் கிடையாது. எது பெருமையை கொடுக்கறதோ அதுதான பூஷணம், எது அழகை கூட்டுறதோ அதுதான பூஷணம். இவருக்கு இது அழகு, ஞானமும் வைராக்கியமும் சுவாமி தேசிகனுக்கு அழகு. அதனால ஞான வைராக்கிய பூஷணம் இது ரெண்டும் எப்ப பூஷணம் ஆகும்னா பக்தி இருந்தா பூஷணமா நன்னா கவனிக்கணும். ஞானம் அப்படிங்கிறது வரட்டு ஞானமா இல்ல, வைராக்கியம் அப்படிங்கிறது வரட்டு வைராக்கியம் கிடையாது. நைஷ்கரியம் அப்பி நசோபதே அப்படிங்கிற பாகவதத்துல நைஷ்கர்மிய பக்தச்சு தபாவ வர்ஜிதம் நசோபதே ஞானபயம் நிரஞ்சனங்கிற நைஷ்கர்மம் வைராக்கியம் வைராக்கியம் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு வைராக்கியம் சோபிக்காது. அது எப்ப சோபிக்குன்னா எனக்கு பகவான் இருக்கான் அது வேண்டாம் அப்படின்னு வரணும், பகவான் கிட்ட இருக்கிற பக்தினாலே இது வேண்டாம் அப்படின்னு வந்தா அது அழகு. மாதிரி ஞானம் 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 அப்படின்னா பக்தியோட இருந்தா தானே ஞானத்துக்கு பெருமை, பக்தி இல்லாத ஞானம் அப்படிங்கிறது வரட்டு வேதாந்தம், அது தெரியும்னு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், இது அனுபவங்கிறது இருக்காது. ஆனால் ஞானமும் வைராக்கியமும் இவருக்கு பூஷணமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அத்தனை பக்தி இருக்கு அப்படிங்கிறதும் இதுலேருந்து தெரியுது, பக்தி இட்டு வந்திருக்கு இது மொத்தமும். அதனால எம்பெருமான் இருக்கான் அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தானே சொல்றார் இவரே. ஞான வைராக்கிய பூஷணம் இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இவர் பூஷணமா இருக்கலாம். அந்த ஞானம்னு ஒன்று இருக்கு வைராக்கியம் ஒன்று இருக்கு, அது ரெண்டும் இவர்கிட்ட இருந்தா அழகா இருக்கு. கண்ணன் கிட்ட சில குணங்கள் அழகு, பெருமாள் கிட்ட சில குணங்கள் அழகு அப்படின்னு தான் சொல்லலாம். சுபம் யாத்தாக இது நிரணைஷ்ப ஸ்ருதிவசாது அப்படிங்கிறார் கூறத்தாழ்வா. சுபீபாவம் யாத்தாக இதுல குணா சத்திய ஞான பிரபுதயா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சுபமான குணங்கள், கல்யாண குணங்கள். எப்படின்னா கூறத்தாழ்வான் சொல்ற குணங்கள்னாலே பெருமாளுக்கு பெருமை இல்லை, உன்கிட்ட இருக்கிற அப்படின்னாலும் அந்த குணங்களுக்கு பெருமை, பெருமாள் கிட்ட இருக்கு அப்படின்னாலும் அந்த குணங்களுக்கு பெருமை அப்படின்னார். அந்த மாதிரி இந்த ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் சுவாமி தேசியன்கிட்ட இருக்கிற அப்படின்னால பெருமையா, அதனால ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பூஷணமாக இவர் இருக்கார் சுவாமி தேசியன் இருக்கார். இதே ஞானமே ஆச்சரியமான ஒரு ஞானம் கட்டம், இதே சுவாமி தேசியன்கிட்ட இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்திருந்தானா நம்ம சம்பிரதாயத்துல வந்த உத்தம ஆச்சாரியான தேசியன்கிட்ட இல்லாமல் வேற ஏதோ சம்பிரதாயத்துல வேற எங்கேயோ போய் மாட்டியிருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, இத்தனை ஞானம் அது வேற எப்படியோ ஆயிருக்கும். நமக்கே பல பல வெளி சம்பிரதாயங்கள்லாம் தெரியும், பல பல மதங்கள்லாம் இருக்கு, அதுல மகா ஞானிகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கா. ஆனா இந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவகிட்ட அது சோபிக்கலைங்கிறது தான், அவகிட்ட அது இருக்குங்கிறது வாஸ்தவம், ஆனா அதுக்கே சோபிக்க முடியாதான். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம். ஸ்ரீமத் வெங்கடநாதாரியன் அப்படிங்கிறது இவருடைய திருநாமம். புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணபடினால வெங்கடநாதன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். அது திருவேங்கடமுடியாருடைய நட்சத்திரம், அது தீர்த்த தினம் பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தின பூதே அப்படிங்கிற திருவேங்கடமுடியாருடைய தீர்த்த தினம், தீர்த்தவாரி நடக்கிற தினம் அன்னைக்கு அவதாரம் பண்ணியிருக்க. தீர்த்த தினம்னா சுத்தமான தினம், ஏன்னா திருவோணம், திருவோணங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம். சுத்தமான ஒரு நாள்ல, திவ்யமான ஒரு நாள்ல, எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கிற நாள்ல அந்த எம்பெருமானுடைய அவதாரமாக சுவாமி தேசிகன் பிராதுரபவத் ஜெகதி இந்த லோகத்துல பிராதுர்பாவம் பண்ண, பிறந்தான்னு சொல்லல ஆவிர்பாவம் பண்ற, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி இது ஒரு அவதாரம். யாருடைய அவதாரம்னா பெருமாளுடைய அவதாரமே தான், கண்டையனுடைய அவதாரமே தான், ராமானுஜருடைய அவதாரமே தான், மூணு மாதம் சேர்ந்த அவதாரம். ஆக ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படின்னா பெருமாளே தான், வெங்கடேசனே தான். அப்புறம் வெங்கடநாதாரியம்னு அவ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த நட்சத்திரத்துல பிறந்தபடினால அவருடைய தீர்த்த தினத்துல அவதாரம் பண்ணபடினால அதே திருநாமத்தை அவர் வச்சு அப்படின்னா ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம். ஸ்ரீமத் அப்படின்னா
வேத வேதாந்த ஐஸ்வர்யங்கள் தான் ஸ்ரீ அப்படின்னு பெயர். ஸ்ரீமதே அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆச்சாரியாளுக்கு, எந்த ஆச்சாரியம் சொல்றா இருந்தாலும் முதல்ல ஸ்ரீமதே, ஸ்ரீமதே வேதாந்த தேசிகாய நமஹ. எந்த ஆச்சாரம் சொல்றா இருந்தாலும் முதல்ல ஸ்ரீமதே அப்படின்னு ஆரம்பிச்சு நமஹான்னு முடிக்கும். ஸ்ரீமதேனா ஸ்ரீ உள்ளவர்னு அர்த்தம். ஸ்ரீனா என்ன ஸ்ரீ அவர்கிட்ட இருக்கு, நிறைய பைசா உள்ளவன் அர்த்தமா? இல்ல சாமானிய ஜோகும்ஷி சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாங்கிறது வேதம். ஸ்ரீனா என்ன அர்த்தம், சத்துக்களுக்கு ஸ்ரீ அப்படின்னு மகான்கள் ஆச்சாரியால் அவளுக்கெல்லாம் ஸ்ரீன்னு போடுறமோ இல்லையோ. ஸ்ரீனா என்ன அப்படின்னு கேட்டா வேதங்கள் தான், வேத வேதாந்த அர்த்தங்கள்லாம் அவள் சேர்த்து வச்சுருக்காள் இல்லையோ, அதுதான் அவளுக்கு ஸ்ரீ, அவளுக்கு ஐஸ்வர்யம். அது மாதிரி வேதாந்த தேசியன்னு இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி வேத வேதாந்த அர்த்தங்கள் மொத்தம் இருக்கிறபடினால ஸ்ரீமத், ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம், அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகனை வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம். வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறது ரங்கநாதன் கொடுத்த பிருதம். வேதாந்தாச்சாரியன், வேதாந்தாச்சாரியன்கிறது தான் வேதாந்த தேசிகன் அப்படின்னு சொல்றது. நான் நமஸ்காரம் பண்றேன். இதுல ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படிங்கிறது அவளுடைய அப்பா அம்மா வச்ச பெயர், பிதாக்கள் வச்ச பெயர். வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறது ரங்கநாதன் கொடுத்த பிருதம். அது அந்த பிருதத்தை முன்னாடி சொல்லிட்டு இந்த பெயரை பின்னாடி சொல்றதுதான நியாயம்னு சில பேருடைய ஆட்சேபம் இருக்கு இதுல. அதாவது வெங்கடநாதாரியன் ஒருத்தர், அவர் அவதாரம் பண்ணார், அவர் ராமாஞ்சதையா பாத்திரமா இருந்தார், ஞான வைராக்கிய பூஷணமா இருந்தார், வேதாந்த தேசிகன் இன்னும் விருதம் கிடைக்கப்பட்டவராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த வேங்கடநாதனை, வேங்கடாரியனை நான் சேவிக்கிறேன் தான் இருக்கணும். ஆஹ், இதை முன்னாடி போட்டு அது பின்னாடி போடணுமே அப்படின்னா, ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. உண்மையில என்ன விஷயம் கேட்டா, சுவாமி தேசிகனுக்கு அந்த வேதாந்த தேசிகன்கிற திருநாமம் தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. வெங்கடநாதாரியங்கிற திருநாமத்தை காட்டிலும் இது ரொம்ப பிரசித்தமாச்சு. இது ரங்கநாதன் கொடுத்த பிருதம், இது ரங்கநாதன் கொடுத்த திருநாமம், பிருதம் கூட கிடையாது, திருநாமம் இது. அதனால அந்த காலத்தில் இருக்க வைஷ்ணவர்கள்லாம் எல்லாருமா அதை தான் எல்லாரும் சொன்னான், இனிமே வேங்கடநாதன் சொல்றதை காட்டிலும் வேதாந்த தேசின்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அது சொன்ன. பெருமாளே சொல்லிட்டார்னா சுவாமி தேசின்னு சொல்றார், விஸ்வஸ்மின் நாமரு உபாணியனு விஹிதவதா தேனதேவேனதத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஞாம். எனக்கு வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு பெயர், பிருதம் சொல்லல, பெயர் வேதாந்த தேசிகன் பெயர். இந்த பெயரை யார் கொடுத்தான்னா, விஸ்வஸ்பின் நாமரூபானி, லோகத்துல எல்லாருக்கும் பெயர் வச்சவன் யாரோ அவன் தான் அதை கொடுத்தான். எல்லாருக்கும் ஆளுகளுக்கு இல்ல, எல்லா வஸ்துகளுக்கும் இல்லையோ, எல்லா வஸ்துகளுக்கும் பெயர் வச்சது யாரு? ஒரு ஒரு வஸ்துக்குமே பெயர், ஒரு ஒரு வஸ்து சிருஷ்டிச்சாலுமே அதுக்கு ஒரு பெயர் உண்டு இல்லையோ, பெயரோட கூட தானே அது. மண் மண் கட்டியா இருக்கும்போது மண் கட்டின்னு பெயர், அதே குடமாக்கினா அதுக்கு குடம்னு பெயர், அதை உடைச்சா அது ஓடுன்னு பெயர். அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் முதல் காலத்துல பிரளய காலத்திலேருந்து அது இதுக்கான பெயர் வேதத்துல இருக்கு. அந்த பெயரோட கூடியதான் அந்த வஸ்துவை ஆக்கினது யார், சிருஷ்டிச்சது யாருன்னா ரங்கநாதன், பகவான் நாராயணன் அவன் கொடுத்த பெயர். அப்பா அம்மா வச்ச பெயர் இருக்கட்டும், விஸ்வஸ்மின் நாமரூபாணி அனுவீதவதா தேன தேவேன தத்தம், அந்த சாட்சாத் பகவான் எல்லாருக்கும் பெயர் வச்சவன், எல்லாருக்கும் ரூபம் கொடுத்தவன், அவன் எனக்கு இந்த திருநாமத்தை கொடுத்துருக்கான். வேதாந்தாச்சாரிய சஞ்ஞாம், பல இடத்துல சுவாமி தேசன் பெருமாள் இதை கொடுத்ததை சாதிச்சிருக்க, அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமன். அதனால ரங்கநாதனே கொடுத்தபடினாலேயும், அந்த பெயர்லேயே சுவாமி ரொம்ப பிரசித்தமானபடினாலையும், இப்பவும் வேதாந்த தேசியன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், வேற வெங்கடநாதன் அப்படின்னு சொன்னா சட்னி யாருக்கும் புரியாது, யார் வெங்கடநாதன் அப்படின்னு கேட்பா. அதனால அதுதான் முத்தாய்ப்பா கடைசியில முடிக்கணும். அவர் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியன் அப்படின்னு அவருடைய இயற்பெயர், அவ அப்பா அம்மா வச்ச பெயர், அதையும் மறக்க வேண்டாம் அவர் சொல்றா. அது மட்டும் இல்ல, அதுல வேற ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் ஒண்ணு இருக்கு. ராமாஞ்சதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு சொல்லியாச்சு, வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இது ஒண்ணு ஒண்ணுக்கும் விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு பார்த்தோம். இன்னும் வியாக்கியானங்கள்லாம் நிறைய அர்த்தம் எழுதியிருக்கா, வியாக்கியானங்கள்ல இருக்க அர்த்தங்கள்லாம் எதுனா அப்புறம் இதுக்கு தனியா வைக்கணும், தனியா ஒரு வாரம் ஆகும் இதுக்கு. அவ்வளோ அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்கா, ராமன்னா என்ன அர்த்தம், ராமானுஜர்னா என்ன அர்த்தம், ராமானுஜர்னா யார் யாருன்னு நிறைய சொல்லிருக்கா, தயா பாத்திரம்னா இப்படி எல்லாத்தையும்.
முதல்ல சொன்ன மாதிரி சுவாமி தேசியனுடைய பிரபாவம் மொத்தம் கொட்டி கிடக்கிற ஒரு தனியனுக்கு ஆச்சரியமான தனியன். அப்ப இத பிரம்மதந்த சுதந்திர ஜீயர் பண்ணார் அப்படின்னா சாதாரணமா இருக்குமா? அவெல்லாம் எப்படிப்பட்ட அனுபவத்துல தெளிச்சவா? அந்த தேய்ச்ச அனுபவத்துல தெளிச்ச ஆச்சாரியர்கள் வாக்குல வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது பெருமாள் ஏத்துக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. திருநாராயணபுரத்துல இந்த வைபவம் நடக்கிறதுனா எல்லாமே சம்பிரதாயத்தினுடைய க்ஷேமத்துக்காக நடக்கிற காரியங்கள் எல்லாமே. அதுல வந்து ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம்னு எதுக்காக போட்டார்? அது இல்லாட்டா வேற ஏதாவது போட்டிருக்கலாமே. அந்த வேதாந்த தேசியம்னு ஆயிட்டு தெரியும், யார் நமஸ்காரம் பண்றவங்க தெரிஞ்சு போச்சு. அந்த வேதாந்த தேசியம்னு ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் ஏன் போட்டார் அப்படின்னா, முக்கியமா ரெண்டு விஷயம். ஒன்னாவது விஷயம், திருவேங்கடநாதன் கருள்யோ அவரே தான் தேசிகனா அவதாரம் பண்ணியிருக்கார். திருவேங்கடமுடையாங்கவர் ஸ்ரீமத் வேங்கடநாதன், ஏன்னா சீனிவாசன் அவன் சீ இருக்கக்கூடியவர். திருமார்பில் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கு இறை மார்பா அப்படின்னு பிராட்டியை சுரூப நிரூபகமாக வச்சுண்டு ஸ்ரீமான் அப்படின்னும் சீனிவாசன் அப்படின்னு சொல்லும்படி பிரசித்தமா இருக்கக்கூடியவர். அந்த வேங்கடநாதன் கல்யோ திருவேங்கடநாதன், அவனே வந்து அவன் அனுகிரகத்தினாலே அவ அப்பா அம்மா அங்க வர வச்சு அவனே ஆவேசம் பண்ணி அவனுடைய அவதாரமே தான் இது. வெங்கடேசாவதாரோயம் வெங்கடேசனுடைய அவதாரம் இவர் அப்படிங்கறத காமிக்கணும். திருவேங்கடமுடியான் ஏன் அவதாரம் பண்ணார்னா, இந்த கலியுகத்துல காப்பாத்துறதுக்காக. கலவு வேங்கடநாயக்கான்னு பெயர். கலியுகத்துல அவர் தான் கண்கண்ட தெய்வமா. இன்னைக்கும் கலியினுடைய கோலாகலத்தை குறைக்கிறவர் அவர் தான். திருவேங்கடமுடியான் இல்லாட்டா கலி கோலாகலம் அதிகமா இருக்கும், அங்கங்க என்னென்னவோ ஆயிருக்கும். இத்தனை ஜனங்கள், மொத்த ஜனங்களும் அங்க போய் விழுறது பாருங்க. இன்னைக்கு ஆஸ்திக்யம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுக்கோ இல்ல வைஷ்ணவம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுக்கோ திருவேங்கடமுடியான் பெரிய காரணம். இல்லாட்டா கலி கோலாகலம் நிறைய இருக்கும். கலி கோலாகலத்துல வைஷ்ணவம் குறையும் எப்பவுமே. கலி அதிகமானதுக்கு அடையாளம் அதுதான், வைஷ்ணவம் குறைஞ்சுட்டே இருக்கும். அதனால கலவு வேங்கடநாயக்கான்னு புராணம் சொல்ற மாதிரி கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா அவர் இருக்கிற அப்படின்னால இந்த கலி கோலாகலத்தை குறைக்கணும்னு நினைச்சாதான். கலி கோலாகலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவத்து மேல பெரிய பெரிய வாதங்கள்லாம் வர ஆரம்பிச்சு, இது சொல்றது தப்பு, திருவாய்மொழி சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம சமாசீனம் பண்ணி சங்க சக்கர முத்திரை தாரணம் பண்ணிக்கிறதெல்லாம் அசாஸ்திரியம், இதெல்லாம் சாஸ்திரத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தப்பு அப்படின்னு, திருவன்காப்பு எட்டுக்கிறதெல்லாம் கூட அது தப்பு அப்படின்னு, கோயில்ல பெருமாளுடைய பிரசாதத்தை சாப்பிட்றதெல்லாம் சாஸ்திர விருத்தமானது அப்படின்னு, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட வாதங்கள். இந்த எல்லா வாதங்களுக்கும் பதில் சொன்னவர் சுவாமி தேசிகன் தான். வேற எந்த ஆச்சாரியும் இவ்வளவு மெனக்கடல. வாதங்கள் மேல மேல வர ஆரம்பிக்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் இருந்த யாரு? திருவேங்கடமுடியா. ஏன்னா இந்த வாதங்கள் மொத்தமும் கலி கோலாகலம் எல்லாமே, இது மொத்தமும் கலிகாலம், கலிகாலத்தினுடைய ஒரு பாதிப்புனால்தான். இல்லாட்ட பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னும், திருவன் எட்டுக்க கூடாது அப்படின்னும், சமாசீனம் பண்ணி சங்க சக்கரங்களை தரிக்க கூடாது அப்படின்னும், இன்னும் திருவாய்மொழியை வாயால சொல்லவே கூடாது அப்படின்னும், இப்படிலாம் கூட ஒருத்தர் பண்ணுவா. அந்த கலி கோலாகலத்தை குறைக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்பு தங்கிட்ட இருக்கிறதா திருவேங்கடமுடியா நினைச்சு, அதுக்காக தானே வந்து ஒரு அவதாரம் பண்ணால் அதான் வேதாந்த தேசியனுடைய அவதாரம். சரணாகிதி பண்ணக்கூடாதுன்னு ஒன்று அடுத்தது, எல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த பொறுப்பில் இருக்க அப்படின்னால அதை அழகாக பண்ணி திருவேங்கடமுடியான அவதாரம் பண்ணானா, அதை காமிக்கிறதுக்காக ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் அவருடைய அவதாரம் இவர். திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் அது துணைக்கு மணியை கூட்டுண்ட, ஏன்னா நான் நாக்கு வேணும், வாதங்கள்லாம் பண்ண முடியும். அதனால வெங்கடேசாவதாரோயம் தத் கண்டாம் சோதவா பவேத், அவருடைய கண்டையினுடைய அவதாரம். ரெண்டு மூணு அம்சங்கள் சேர்ந்து அவதாரம் அப்படிங்கிறது வழக்கம் உண்டு. பகவத் ராமானுஜரே அப்படிதான், பஞ்சாயுதங்களுடைய அவதாரம், விஸ்வக்சேனருடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம் ராமானுஜர், நம்மாழ்வாரும் அப்படிதான், கௌஸ்துபத்தினுடைய அவதாரம், விஸ்வக்சேனருடைய அவதாரம் இப்படிலாம் சொல்றது நம்மாழ்வார். அது மாதிரி சுவாமி தேசிகனும் வெங்கடேச அவதாரம், தத் கண்டா அவதாரம், யதீந்திரா ராமானுந்தருடைய அவதாரம், மூணு சேர்ந்து இவருடைய அவதாரம். அதனால அவருடைய அவதாரங்கிறத காமிக்கிறதுக்காக கலி கோலாகலத்தை அடக்க வந்தவர் அப்படிங்கிற ஒரு விசேஷ உபகாரம் அவர்கிட்ட இருக்கிற அப்படின்னால, அதன் மூலம் திருவாய்மொழியை பிரவர்த்தனம் பண்ணவர் அப்படிங்கிறது இருக்கிற அப்படின்னால, முன்னாடி இந்த தனியில் அது கட்டாயம் சொல்லணும், திருவேங்கடமுடியான் செய்த உபகாரத்தை சொல்லணும், ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் அப்படின்னார்.
இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, இது ஒண்ணு ரெண்டு தாற்பயம், இது ஒரு தாற்பயம். இன்னொரு தாற்பயம், இந்த திருவேங்கட முடியானே தான் வேதாந்த தேசிகன், அவரே தான் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது. இந்த தனியின் மொத்தத்தையும் பார்த்தாலே தெரியும். இந்த தனியின் மொத்தத்துக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு. தேசிகன் அப்படின்னு வச்சு ஒரு அர்த்தம், பெருமாள்னு வச்சுன்னு ஒரு அர்த்தம். பெருமாள் திருவேங்கடமடியான் அப்படின்னு எடுத்துக்கோங்க, திருவேங்கடமடியான்னு வச்சுட்டா அது மொத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் வந்துடும். ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னா யாருன்னா திருவேங்கடமடியான். ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிறது யாருன்னா திருவேங்கடமடியான். ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம்னா திருவேங்கடமடியான். வேதாந்த தேசிகம் அப்படின்னா திருவேங்கடமடியான். நாலுமே திருவேங்கடமடியான். எப்படின்னா ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் தானே திருவேங்கடமடியானுக்கு சங்க சக்கரங்களை எல்லாம் கொடுத்து அவர் ஒரு விஷ்ணு பகவான் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சார். சங்க சக்கரங்கள் இல்லாமல் பெருமாள் இருந்தார், தொண்டைமானுக்கு பெருமாள் முன்னாடி கொடுத்துட்டார். அதனால பல சைவர்கள்லாம் வந்து ஆட்சேபம் பண்ணி இவர் விஷ்ணு பகவானே இல்லை, இந்த கோயில் விஷ்ணு கோயிலே இல்லை முதலானதெல்லாம் சொல்லும் போது ஸ்ரீமத் ராமானுஜர் தான் அங்க போய் ஸ்தாபிச்சாராம், இவர் சாட்சாத் விஷ்ணு பகவான் தான் அப்படிங்கிறத சங்க சக்கரங்களை கொடுத்து அவர் ஸ்தாபிச்சார். இதை பெருமாள் ஏற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க பெருமாள் அதை ஏற்றுண்டார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால ராமானுஜர் தயாபாத்திரம், ராமானுஜர் சமர்ப்பிச்சார்ன்னு தானே சொல்லணும். ராமானுஜர் தயாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாமா, அவருடைய தயக்கு இவர் பாத்திரமானார் அப்படின்னு சொல்லலாமாண்ணா அப்படின்னா, ஆமாம், பெருமாளுக்கே ஒரு கஷ்டம் வரும்போது அதை காப்பாத்தி கொடுத்தவர் வருதானே, திருவேங்கடமுடியானுக்கே பாக்கி பேர்லாம் இல்ல இப்படி சொல்லும் போது அவருக்கே மனசு கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, குதிருஷ்டி குஹனா முகே நிபதத பரபிரம்மணா கரக்ரஹ விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோ யம் முனிஹி அப்படிங்கிறார் அவர். அது ஒரு நதியில விழுந்துட்டான்னா, சேர்ல விழுந்துட்டான்னா கையை கொடுத்து அவன் அப்படி ஏத்துற மாதிரி பெருமாள் விழுந்துட்டாராம், அவர் கையை கொடுத்து ஏத்துறவர் ராமானுஜராம். எத்திராஜ சத்ததியில சுவாமி தேசியம் சொல்ற. எத்தனையோ சாஸ்திரங்கள், பலவிதமான சாஸ்திரங்கள் பல விதமா சொல்ல, ஒன்னு ஒண்ணுல இருந்து பெருமாள் தப்பிச்சுட்டு வந்துட்டார். சாங்கிய மதம் ஒண்ணு சொல்றது, நியாய மதம் ஒண்ணு சொல்றது, மீமாம்சக மதம் ஒண்ணு சொல்றது, பௌத்த மதம் ஒண்ணு சொல்றது, ஜெயின மதம் ஒண்ணு சொல்றது, ஒண்ணு ஒண்ணும் ஒண்ணு ஒண்ணு சொல்ல 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 சைவ மதம் ஒண்ணு சொல்றது. இதெல்லாம் மெதுவாள் பெருமாள் மெதுவா தப்பிச்சு தப்பிச்சு அதெல்லாம் இல்ல, நான் தான் பரபிரமம், நான் தான் பரபிரமம் அப்படின்னு காமிக்க முடிஞ்சு இப்படி வந்து. ஏன்னா வேதம் இருக்கு இவர்கையில், யார் என்ன சொல்லட்டும், வேதம் இவர்கையில தான் இருக்கு, பெருமாள் கிட்ட தான் இருக்கு. வேதங்கிறது பெருமாளுக்கு ஆதரவா தானே இருக்கு. அதனால வேதத்தினுடைய துணையினால பெருமாள் பிழைச்சு அவர் தான் பரபிரமம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா துர அத்தியமதித்துகின தந்திர யந்திரோதரம் குதிருஷ்டி குஹனாமுகே. அப்போ ஒருத்தர் வந்தார், வேதத்துக்கு நான் வியாக்கியானம் பண்றேன்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஏதோ வியாக்கியானங்கள்லாம் பண்ணி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி, பரமாத்மா சீமன் நாராயணன் தான் ஜீவர்களுக்கு பிராப்தியமானவன் அப்படிங்கிறத மறைச்சுட்டார். நாராயணன் தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணான் அப்படிங்கிறத மறைச்சுட்டார். ஜெகத்தெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற இல்லை ஒண்ணுன்னு சொல்லி இந்த வேதத்தையும் எடுத்து வியாக்கியானம் பண்ணும்போது இப்ப பெருமாளுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவா கிட்டே தப்பிச்சுட்டார், வேதத்தை வச்சுன்னு பெருமாள் பாக்கி பேர்கிட்டே தப்பிச்சுட்டார். ஆனா இப்ப வேதத்தையே கையில எடுத்துன்னு ஒருத்தர் பெருமாள் போட்டு நன்னா போட்டு அமைக்கிட்டார். குதிருஷ்டி குஹனாமுகே நிபதத ஜலத்துல அரைக்குறை நீச்சல் வச்சுன்னு வந்தா ஒருத்தன், இப்படி இப்படி அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஆனா அரைக்குறையா மெதுவா நீச்சல் வச்சு கடைக்கு போற சமயத்துல அங்க ஒருத்தன் பிடிச்சி முட்டு கூட அமுக்கினானா முக்கியனானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி முக்கிட்டான். கரக்ரஹ விசக்ஷணா அது ஊக்கும்போது பகவத் ராமானுஜர் வந்து அவர் கைய பிடிச்சு அது மேல தூக்கி வைக்கிறாராம். ஜயதி லக்ஷ்மணோயம் முனிஹி, பெருமாளை காப்பாத்துறாராம். அவர் வேதத்துக்கு ஈஸ்வரன் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறாராம். அது மாதிரி காலத்தினுடைய போக்குல எத்தனை எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கச்ச எல்லாத்திலேருந்தும் தப்பிச்சு இந்த வைதிக மதங்கிறது நிலவெத்திருக்கு. ஆனா அந்த வைதிக மதத்திலிருந்து வைதிகர்கள்டேந்தே ஆபத்து அப்படின்னு வரும்போது அவாலே போட்டு முக்கும் போது ராமானுஜர் தான் கை கொடுத்து அவரை காப்பாத்தி கொடுத்த. கை கொடுக்காத வரைக்கும் பெருமாளே இப்படி எப்படி பார்த்துட்டு இருந்தார். ஆனா கடைசியில் ராமானுஜர் கை கொடுத்து காப்பாத்தி வச்ச அப்படின்னால பரபிரம்மத்தை
கரையேற்றினவர் ராமானுஜர் தான், கை கொடுத்து கரையேற்றினவர் ராமானுஜர், கேட்டா அது முங்கி போயிருக்கும் அப்படின்னு அழகா சொல்ற. அப்ப ராமானுஜரையா பார்த்தோம் தானே பெருமாள், ராமானுஜரால் தானே அவருக்கு இப்ப இந்த கதி இருக்கு, மதஜீனா தவஸ்திதினார் விட்டார் பெருமாள் கிட்ட. அந்த மாதிரி ராமானுஜதையா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம், பெருமாளுக்கு ஜானம் சர்வஜன் எஸ் சர்வஜா சர்வவித், பகவானுடைய ஞானம் தான் கொண்டாடத்த வந்து எல்லாருக்கும் தெரியும், சர்வஜனா இருக்கார் அப்படின்னால அந்த சர்வஜத்துவங்கிறது பெருமாளுக்கு பூஷணமா இருக்கு அப்படின்னாலையும், வைராக்கியம் இருக்கிற அப்படின்னாலையும், பெருமாளுக்கு என்ன வைராக்கியம்னா, மனுஷாளுக்கு தான் வைராக்கியம் வேணும், பெருமாளுக்கு என்ன வைராக்கியம்னா திருவேங்கட முடியானு ஒரு வைராக்கியம் உண்டு, அங்கதான் நிறைய பேர் பைசா கொண்டு வந்து கொட்டுறா, ஆனா அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவர் எதிர்பார்க்கறது இல்லை. திருவேங்கட முடியானுக்கு சாதாரணமா ஒண்ணு சமர்ப்பிச்சா கூட போதும், பெருசா ஒண்ணும் தேவையில்லை அவருக்கு, தினமும் அவர் சமர்ப்பிப்பா, புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை மாவு சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு திருவேங்கட முடியானுக்கு, ஒண்ணும் இல்லை மாவு சர்க்கரை சேர்த்து நெய் சேர்த்து மாவு, பெரிய பெரிய பக்ஷம்லாம் கிடையாது, நிறைய பாதாம் பால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரியங்கு பிரிய பக்ஷனாய நமஹா அப்படின்னு அவருக்கு திருநாமமே இருக்கு அர்ச்சனையிலேயே, பிரியங்குன்னா தினமாவு, காட்டில் இருக்கிறவாள்லாம் தினைங்கிற ஒரு தானியம் இருக்கு, அந்த தானியத்தில் மாவு பண்ணி அது பெருமாளுக்கு கொடுப்பாலாம், திருவேங்கட முடியானுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா, நெய்லேயே எத்தனை பட்சங்கள்லாம் பண்ணி லட்டு கிட்டுலாம் பண்ணி சமர்ப்பிச்சா கூட அதை காட்டலும் காட்டு வாழ் ஜனங்கள் கழியும், அவன் அந்த தினமாவை எடுத்து குரங்கு வச்சுட்டு இருப்பான், அந்த தினமாவை எடுத்து இது வெங்கடேசனுக்கு அப்படின்னு முதல்ல சமர்ப்பிச்சுட்டு அவன் சாப்பிடுவான், அது வெங்கடேசனுக்கு சமர்ப்பிக்கிற அந்த தினமாவை கொள்ளி அது அவருக்கு ரொம்ப பிடிக்குவான். பெருமாள் நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இவமே பக்தியா பிரயச்சரி, அந்த மாதிரி இது இது இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னால, எனக்கு ஒரு பத்திரத்தை சமர்ப்பிச்சா போறோம், எனக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சா போறோம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற அப்படின்னால வைராக்கியம், இதுதான் வைராக்கியம் பக்தர்கள் கிட்ட பெருமாளுக்கு, நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாங்கிற நம்மளை பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் திருவேங்கட முடியானுக்கு இருக்கு, அதனால ஜான் அது அழகா இருக்கு, ஞான வைராக்கிய பூஷணம் பாக்கி பேருக்கு இருக்கிறதுக்கான திருவேங்கட முடியான் அழகு, என்ன கேட்டா அங்கதான் பைசா கொண்டு வந்து கொட்டுறா, பைசாவை கொண்டு வந்து கொட்டுற அந்த இடத்துல சாதாரணமானவன் இவன் வந்து ரொம்ப பணக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, அவன் 10,000, 20,000, 1,00,000 கொட்டுறான், சாதாரணவானவன் என்ன பண்றான், ஒரு மஞ்சள் துணியில சில்லறையை கட்டி கொண்டு வந்து கொட்டுறான், அவன் ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கினா அதுல சில்லறை எல்லாம் பட்டு ஒரு ரூபாவா போட்டு 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 அது ஒரு முடிச்சு போட்டு அது கொண்டு வந்து உண்டியில போடுறான். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, ரெண்டு பேருக்கு சமம் அனுகிரகம் பண்றான், அவன் 1,00,000 கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக, இவன் 10,00,000 கொடுத்தான் அப்படிங்கிறது இல்ல, அவனை காட்டில இவனுக்கு நன்னா அனுகிரகம் வரும், ஏன்னு கேட்டானா 10,00,000 ஒருத்தன் கொடுத்தான்னா அதுல அவனுடைய பக்தி இருக்கு, இல்ல 100,000, 1,000,000 அப்படி ஒருத்தன் கொடுத்தான்னா அது அவனுடைய உழைப்பு இருக்கு, அவன் உழைச்சு அதுல பெருமாளுக்கு கொடுக்கணும் கொடுக்குறான், 1,00,000, 1,00,000 அப்படின்னு கொடுத்தான்னா அதுல அவனுடைய பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான், பண்ண பாபத்தை கொண்டு வந்து கொட்டுறான்னு. அதனால பெருமாள் இவனுக்கு தான் விசேஷமா அனுகிரகம் பண்ற, இதுதான் எனக்கு வேணுங்கிற, அது எனக்கு தேவையில்லை இருக்கட்டும்ங்கிற, ஆக ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம், அவர் தான் ஸ்ரீமத், ஏன்னா பிராட்டி திருமார்பில் இருக்கிற அப்படின்னால ஸ்ரீ சீனிவாசனான அப்படின்னால வெங்கட மலையில நாசனா இருக்க அப்படின்னால, வந்தே வேதாந்த தேசிகம், அவர் தான் வேதாந்தத்துக்கு தேசிகம், வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியன், முதல் முதல்ல லோகத்துல வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணது எம்பெருமான் தான், அதனால அவர் தான் வேதாந்த தேசிகன் வேதாந்த ஆச்சாரியன் அவர் சொல்லணும். அதனால திருவேங்கட முடியான பத்தி சொல்ற ஸ்லோகம் இது, திருவேங்கட முடியான பத்தி சொல்ற சாக்கில சுவாமி தேசிகரையும் பத்தி சொல்றது, இல்ல சுவாமி தேசிகனை சொல்ற சாக்கில திருவேங்கட முடியானு சொல்றது, அதனால என்ன சூச்சனையும் கேட்டா திருவேங்கட முடியான் தான் சுவாமி தேசிகன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தற, வந்தே வேதாந்தத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன், அதனால வேதாந்த ஆச்சாரியன் பெருமாளை சொல்லலாமா அப்படின்னா, உண்மையில பெருமாளுக்கு தான் அந்த திருநாமம், சுவாமி தேசிகன் அழகா ஒரு இடத்துல சொல்ற, ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்திர விருத்தியா வியவர்ணு தன்னிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேஷ, வெங்கடேச பெருமாள் இருக்காரே அவர் தன்னுடைய திருநாமத்தை கொடுக்கிறார், நங்கனா கொடுத்தார், ஸ்வகமிதி ஹரிதத்தம் என்னுடைய திருநாமத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கிறார், வேதாந்த தேசியங்கிறது தன்னுடைய பேரை கொடுக்கிறாராம், பெருமாள் என்ன நினைச்சார், தேசியனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சார், ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்த போது
வாதத்துல போய் வாதிகளை எல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை திருப்பி ஸ்தாபனம் பண்ணி திருவாய்மொழியையும் அத்தியனோட்சத்தையும் திருப்பி ஸ்தாபனம் பண்ணது சுவாமி தேசிகன். இதெல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வைஷ்ணவங்கிறது இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம், ஸ்ரீரங்கத்துல நடந்த அந்த ஒரு சம்பவம், வாதத்துல ஜெயிச்சு. அப்போ அப்படி சீவேஸ்வரர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தேசியனை கொண்டாடுன்னு பெருமாள் கிட்ட போய் நிக்கச்சேன். அப்ப ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சார். என்ன கொடுக்கலாம் பார்த்தார், என்ன கொடுக்கலாம்னா பெருமாளுக்கு தன்னையே கொடுக்கணுங்கிற எண்ணம் உண்டு. எப்படின்னா அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார் இல்லையா, சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்த ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தார், சக்கரவர்த்தி திருமகன் காலம் பிராப்தி கஞ்சிது அப்படின்னு இந்த காலத்துல நான் இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னையே கொடுத்தாராம். அத ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டார் திருவடிய. அதனால தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா மொத்தத்தையும் கொடுத்துட்டார் சுவாமி தேசிய. ஏன்னா தன்னையே கொடுத்துட்டார், தன்னையே கொடுத்தாச்சுனா எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி தானே. அந்த மாதிரி இப்போ இவருக்கு என்ன கொடுக்கலாம் பார்த்தா ரங்கநாதனே வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும். ஆனா அர்ச்சாவதாரத்தில் சரியா நடக்காது, அதனால தன்னுடைய ரூபத்தை கொடுக்கணும், தன்னுடைய ரூபத்தை ஆலிங்கனமா பண்ணி கொடுக்கறதுக்கா அது நடக்காதான் அப்படின்னு தன்னுடைய நாமத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பெயரை கொடுத்தாராம். வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது பெருமாளுடைய பெயர். ஏன்னா வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியன் அவர்தான், அவர்கிட்ட இருந்தான வேதாந்தம், வேதங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணது அவர்தானே. யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், யார் முதல் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சாரோ, யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை, யார் பிரம்மாவுக்கு வேதங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, முத முதல்ல அடியில பிரம்மாவுக்கு வேதாந்தங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தது பெருமான் தானே. அதனால வேதாந்த ஆச்சாரியன் பெருமாளுக்கு திருநாமம். பொதுவா லோகத்துல ஆச்சாரியர்கள்லாம் வேதாந்தத்துல நிறைய பேர் இருக்காள்லாம் கூட அவளை வேதாந்த ஆச்சாரியன் சொல்றது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டானா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் தான், ஆனா வேதாந்த ஆச்சாரியன் பெயரா சொல்றது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அவன் சிஷ்யாலாவும் இருக்கான், எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அவன் முதல்ல சிஷ்யாலா இருந்து அப்புறம் தானே ஆச்சாரியாளாரா. எனக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு சிஷ்யரா இருந்திருக்காரு முன்னாடி, அந்த மாதிரி அவர் ஆச்சாரியனா அவர் இன்னொருத்தருக்கு சிஷ்யரா இருந்திருக்காரு. ஆனா பெருமாள் எப்படின்னு கேட்டா அவர் யாருக்குமே சிஷ்யர் கிடையாது, அவர் ஆச்சாரியன் மட்டும்தான். அதனால அவர் வேதாந்தத்துக்கு அவர் தான் ஆச்சாரியன், பிரதம ஆச்சாரியன், சிஷ்யனாகாத ஆச்சாரியங்கிற அப்படின்னால அவருக்கு வேதாந்த ஆச்சாரியன் பெருமாளுக்கு திருநாமம். அந்த திருநாமத்தை தேசியன்கிட்ட கொடுத்துட்டாராம். இப்ப என்ன பண்ணலாம் கேட்டா தன் திருநாமத்தை கொடுக்குறேன், இனிமே வேதாந்தத்துக்கு நீ தான் ஆச்சாரியன், நீ பார்த்து அர்த்தம் சொல்லி லோகத்தை நன்னாகிக்கோ வேதாந்தத்தியன். ஸ்வகமிதி ஹரிதத்தம், ஸ்வகம்னா தன்னுடைய சொத்து கொடுத்துட்ட, எப்படி அனுமாருக்கு தன்னுடைய சொம்மை கொடுத்தாரோ தன்னுடைய சொத்தை கொடுத்தாரோ அது மாதிரி தன்னுடைய பெயர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தார், அதை கொடுத்துட்டார். வெவர்ணு தனிகமாந்த ஆச்சாரியகம் வெங்கடேசா, ஆக வேதாந்தத்துக்கு ஆச்சாரியங்கிறது பெருமாள் தான். ஆனா வேதாந்த தேசியன் அப்படிங்கிறது பெருமாளுக்கு சொல்றதும் தேசியனுக்கு சொல்றதும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். இது பெருமாள் வேதாந்த தேசியன், வேதாந்த ஆச்சாரியன் முதல் ஆச்சாரியன், அது தேசியனுக்கு அவர் கொடுத்துட்டார், அதனால இவர் வேதாந்த தேசியன். அதனால இந்த ஸ்லோகம் ரெண்டு பேரையும் சொல்ற அப்படின்னால திருவேங்கனுடையான அவதாரமா வந்த இந்த சுவாமி தேசியன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் அழகா சொல்றது. இந்த தனியனுடைய பெருமையை வந்து எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை விஸ்தாரமா சொன்னாலும் இதுக்கு முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான தனியன், மகான்கள் எல்லாரும் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா, பல பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா, ரொம்ப உத்தமமான ரீதியில் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்ப நம்ம இந்த காலத்துல இந்த தனியன் அர்த்தத்தை இப்ப முடியும். நாளைக்கு லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படிங்கிறது அடுத்த காலக்ஷேபத்தில் ஆரம்பிக்கலாம். ஆழ்வார் இம்பிரமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.